Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget none of his benefits. With grateful hearts we have gathered this evening as a Bentinck family to praise and thank God for the awesome things that he has done in each and every one of our lives. The Lord has been Bentinck's strength and shield and has enabled the Old Students Association to witness its 103rd reunion today. May his presence be among us through the entire service. We welcome our retired teachers, our dear alumni, our staff, and the outgoing 12th standard students of Bentinck High Secondary School to this evening's chapel service. Prayer is not asking. Prayer is putting oneself in the hands of God at his disposition and listening to his voice in the depth of our hearts. Mrs. Jabarani will lead us in the opening prayer. Englandin Parloga Takapane in the அருமையான ஒரு நல்ல நாளுக்காக உமக்கு குடாகொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது எங்களால் வந்ததல்ல. ஆண்டவரே, இந்த ஒரு கிருபையான நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனைவருக்கும் கட்டளையிட்டிருக்கிறே சுவாமி. உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்மையோடு கூட ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே பரிசுத்தத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. எங்களிடம் அநேக பாவங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்களை கூட நீ ஒரு விசை கூட நீர் மன்னித்து மறந்து எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பங்களுக்கு பதில் கூற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பள்ளியை என்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ விசேஷமான ஒரு மிஷினரிகளினால் துவங்கப்பட்ட இந்த பள்ளியை கர்த்தாவே, ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட பள்ளிக்கூடமாக, ஒரு சுடர் வீசும் ஒரு தீபமாக நீர் இம்மட்டும் காத்து வருகிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து கடந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஒளி வீசும் தீபங்களாய், மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், உப்பாய், ஒளியாய், உமக்காய் பிரகாசித்து வருகிறார்கள் ராஜா. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டீரப்பா. இந்த பள்ளியிலே வேலை செய்கிற எங்களுடைய தலைமை ஆசிரியைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல ஒரு விஷனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பள்ளியை ஞானமாய் நடத்தத்தக்கதான பலனையும் புத்தி கூர்மையும் விவேகத்தையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்து வருகிறீர். இனிமேலும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளியின் கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவரீருடைய கரம் இம்மட்டும் பாதுகாத்தது போல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை அறிந்து நீர் செய்ய விரும்பும் காரியத்தை அவர்கள் தீர்மானித்து செய்யத்தக்கதான பலமுள்ள கைகளை திடனற்று போகாதபடிக்கு ராஜா, நீர் நெகிழ விடாதபடிக்கு அப்பா, அவர்கள் கரங்கள் மூலமாய் நீர் உம்முடைய திட்டத்தை நீர் நிறைவேற்றியறல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு கூட வேலை செய்கிற எங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுவாமி அநேகம் பேர் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் இந்த பெண்டிங் பள்ளியிலே வேலை செய்வது ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்பா. ஆண்டவரே, இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் மறைந்து போகாதபடிக்கு எங்கள் ஆசிரியர்கள் அப்பா தங்களுடைய குடும்பத்தை தாண்டி அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எங்கள் பிள்ளைகளோடு இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கள் செய்து வருகிற இந்த மிக்க ஒரு கடினமான பணியை நம்முடைய கரத்திலே நாங்கள் கர்த்தாவை வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஞானத்தை தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. எல்லா விதமான சோதனைகளையும் இடர்பாடுகளையும் மீறி கர்த்தாவே தடைகளை மாற்றி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் என்கிற வசனத்தின் பிரகாரமாக அவருடைய ஊழியத்தை தடை பண்ணுகிற சாத்தானை நாங்கள் கண்டித்து கர்த்தாவை கட்டுகிறோம் அப்பா. அப்பா, அந்த ஊழியம் நல்லபடியாய் நடப்பதற்கு என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தடையாய் வருகிறதோ எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு அப்பா நீர் அந்த ஆசிரியர்களோடு கூட இருந்து அவர்கள் ஆண்டவரே உமக்கே
ஏற்ற விதத்திலே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க, மனத்தாழ்மையான உமக்கு ஒளி வீசும் பிள்ளைகளை உருவாக்கி தர, நல்ல ஒரு இந்திய குடிமகனை அவர்கள் உருவாக்க இந்த இடத்திலே உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஞானத்தை தாங்க விசேஷித்த ஆவி அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆசிரியர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது தனிப்பட்ட ஹெல்த் இஷ்யூனாலேயோ இந்த ஊழியமானது ராஜா எந்த விதத்திலும் அவர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தாதபடிக்கு தேவ வல்லமை எங்கள் ஆசிரியர்களை சுற்றி சூழட்டும் ஆண்டவரே. அப்பா உற்சாகத்தின் ஆவி அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா காரியங்களையும் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பள்ளியில வேலை செய்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்காக, கடைமட்ட ஊழியர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயாங்களுக்காக, கேன்டீன் ரன் பண்றவங்களுக்காக எல்லாரும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லை எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் சுடரொளி பட்டயத்தை வீசி இந்த இடத்திலே இறங்குகிறதை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்தரலும். நீர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய கரம் வைராக்கியம் உள்ளது, பயங்கரம் உள்ளது ராஜா. கர்த்தரே உம்முடைய கரம் பராக்கிரமமானதை நடப்பித்துக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா, பராக்கிரம சாலியாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்கிற வசனத்தின் பிரகாரமாக இந்த பெண்டிங் பள்ளியிலே கேம்பஸ்குள்ளே நுழைகிற ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த எங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம், பலிபீடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளை சாத்தான் தொட்டுவிடக் கூடாது ராஜா. ஒரு போதும் நீங்கள் கர்த்தாவை அனுமதிக்க கூடாது ராஜா. பயங்கரமான கர்ச்சிக்கிற சிங்கம் போல எங்கள் பிள்ளைகளை தாக்குவதற்கு சாத்தான் புறப்பட்டு செல்கிற வேளையிலே எதிர்த்து நின்று போராடி எங்கள் பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியின் உன்னதமான பல நிழலிட்டு காக்கத்தக்கதாக தேவ வல்லமை எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை அபிஷேகிக்கிட்டோம் ஆண்டவரே. இந்த பள்ளியில் படித்து உண்மை அறியாமல் ஒரு பிள்ளை கூட வெளியே போகக்கூடாது ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி நாமத்தை வெட்கப்படுத்தி விடாதபடிக்கு, வீணிலே வழங்கி விடாதபடிக்கு ராஜா எங்கள் பிள்ளைகளை புடமிட்டு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இதன் மூலமாய் தலைக்கு சிக்கத்தை செய்யத்தக்கதாக தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த பள்ளியின் தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் உண்டு. அபிஷியல் டிபார்ட்மெண்ட் வழியாக சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் உண்டு. மேனேஜ்மெண்ட் வழியாக சந்திக்கப்பட தேவைகள் உண்டு அப்பா. இன்னும் கர்த்தாவே ஃபினான்ஷியலாய் சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் உண்டு. இன்னும் சோசியல் மூலமாக அவர்கள் சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தாவே அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாய் விளங்குகிற தேவன் இந்த இடத்திலே சிங்காசனத்திலே நீர் வீற்றிருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தினால் நீங்க ஆண்டவரே நீர் கடாட்சி தரலுங்கிற சுவாமி. எத்தனையோ வேதனைகளோடு கூட வந்திருப்பவர்கள் உண்டு ஆண்டவரே. எவ்வளவோ வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் உண்டு. எவ்வளவு காலங்களாக உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா வியாதியா இருப்பவர்கள் உண்டு. இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும் இந்த இடத்திலே சாப்பிள்ளே எங்களுடைய முழங்கால்களை நாங்கள் முடங்கும் போது அப்பா தேவ வல்லமை எங்களை கடாட்சித்து எங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புகிற தேவன். எங்கள் உச்ச தலைகளை நீர் தொடுகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட விண்ணப்பமானாலும் ஆண்டவரே நீர் இந்த நேரத்திலே வாய்க்க பண்ணியறலும். செய்தி அளிக்கப் போகிற நம்முடைய மகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை சுற்றிலும் அவளை சுற்றிலும் மூடி மறைத்து ஆண்டவரே அவர்களுடைய உம்முடைய வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்த தேவன் நீர் பேசும் ஆண்டவரே. பேசுவதற்கு எங்களிடம் என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ மாற்றி போட்டறலும் ஆண்டவரே. இன்னும் இதை தொடர்ந்து நடைபெற போற ஓபனர் ப்ரோக்ராமுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்கிறார்களோ எல்லாரையும் குறித்த நேரத்திலே கொண்டு வந்து தாரும். அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே குறித்த நேரத்திலே தடையில்லாமல் சந்தோஷமாக நாங்கள் எதிர்பார்த்திருப்பதற்கு மேலாக இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே புதிய கமிட்டி வரப்போகிறது ராஜா. அந்த கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தோடு கூட அதில் நீர் நடமாடுங்க ராஜா. நீர் வழி நடத்துங்க. உம்முடைய வழி நடத்தம், உம்முடைய கைடன்ஸ் எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு தேவை அப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, ஆலோசனையை தாங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே பாதபடிகளிலே முத்தமிட்டு வைக்கிறோம் சுவாமி. அன்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேள நல்ல தகப்பனே. ஆமென். Lord, you are my God. I will exalt you and praise your name. For in perfect faithfulness you have done wonderful things. Let's sing the hymn of praise. Praise to the Lord the Almighty. Students may remain seated.
lead us in the call to worship. Shining in a dark place unto the day dawns, and the day star rises in your hearts. And glory and honor be to Him who hath loved us, saved us, and hath called us to keep His light, shining in a dark place until the day dawns. Light of the world, forever shining, there is no change in thee. True light of life, thou hast enshrined all joy, health and beauty. Light, O way, O truth, O life, thou art our hope, our joy, and our unchanging day. Arise and shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. O Lord, hide the lamp of love, and keep a light for everyone, the lamp of purity, with gladsome hearts lifted up to Him, who is the light of the world. Let us remember the manifold blessings showered on us by His mercy. Worship Him and magnify His blessed name. I will give thanks with all my heart. I will sing your praise before the heavenly beings. I will bow down and give thanks to your name for your constant love and truth. Mrs. Kezia Robinson and Mrs. Joan Jaya will offer the prayer of thanksgiving. Prayer of thanksgiving. The response to every point will be, we praise thee, O Lord. Let us give thanks unto Him who is the source of all goodness and mercy, for He hath sheltered us, succored us, kept us, hath spared us, and hath helped us unto this hour. Let us thank and praise God Almighty, who hath been with us all these years, protected us, and hath enabled us to serve the cause of education, to bring glory to His name. Father of us all, who art the embodiment of love, truth, and purity, we bow down before Thee, with hearts made glad by Thee. We offer a tithe, our lives, and all the manifold blessings enjoyed by us, and give thanks unto Thee for all the blessings that we have received through attending high secondary school. We praise Thee, O Lord. For the life of inspired men and women who founded a school many years ago, for the life of those planners who respond to Thy will and let the children into light, for the vision, faith and courage of those who have helped in the growth of the school, for the saintly lives of Thy servants who have walked in Thy light, reflecting Thy glory, for the Reverend and Mrs. Andrew and Reverend and Mrs. Water, for all Thy faithful missionaries and servants who helped in furthering the cause of education to bring glory to Thy name. For the loving service of all the dedicated servants who are now working in our school. For all the advances and progress of the school, for the participation of the school in various education activities. Above all, for Jesus Christ, for His name, they worked. They loved, His love filled their hearts and inspired them. His courage strengthened them, His patience gave the hope and faith to persevere. We offer these prayers in the name of the Lord and Savior Christ. Intercessory prayer is an act of communion with Christ. It is praying for others with real intent. Mrs. Jasmine Patience and Mrs. Vasanti Gilbert will lead us in the prayer of intercession. The response for the following prayer will be, we beseech Thee to hear us, O Lord. The response will be, we beseech Thee to hear us, O Lord. Gracious Father, we humbly beseech Thee to hear our prayers and send Thy rich blessings upon all our own students wherever they may be. We pray for those in the teacher training institutes, that they may understand the nobility and responsibility of their profession, and that they may equip themselves to serve the young ones
With all devotion and sincerity of purpose, we beseech thee to hear us, O Lord. For those who are in the medical profession, as doctors and nurses, that with their knowledge they may be imbibed with the true spirit of sympathy, understanding, gentleness and fortitude. For those who have taken up different professions, either in the government or in private firms, that thy holy presence may ever be with them, that they may ever remain steadfast to those ideals and to the high moral standards they have learned in our school. For all the old students who have homes of your own, and especially for those who have started their new married lives, that each one may be perfect example of womanhood, and that each one may be dependable, practical, useful, honorable, lovable and spiritual, and that the motherhood of India may be glorified through them. This is the parents of all. For all the children studying now in the school, for the staff who teach them and help them, and for all the parents connected with the school, hear us, O Lord. We commend into thy hand all those who have gone forth from the school. May the angel of thy presence guide them in all difficulties, be thou their counselor, in loneliness their friend, in all besetting sins their savior, in their work too thou sustain them, and in their happiness be their chief joy. Enrich their lives with little acts of kindness, that they might see every common bush aflame with thy presence, that they might smite the rock, lift the one and cleave the wood, and find thee there, at the very heart of every duty. Loving Father, we ask thee to bless our school and college, that all that is done here be for thy glory. We offer all these supplications in the precious name of our Lord Jesus Christ. Amen. We are indeed very privileged and happy to have Mrs. Roslyn Tebeseeli as the chief guest for this evening. The Old Students Association President, Mrs. Hepzibah Nyanasamudri, will welcome the chief guest and the captain. I am happy to welcome Mrs. Roslyn Tebeseeli, founder of World Vision, World Life Foundation, as the chief guest of inaugurates. Mrs. Roslyn is the old student of our school belonging to our 1989 batch. She is a seasonal youth and family counselor with 25 years of experience working with people who have diverse needs across the globe. Mrs. Roslyn has done her Master of Divinity in Singapore Bible College from 2005 to 2008. She has counseled and motivated more than 90,000 youngsters and has personally counseled families and young couples. Being a keynote speaker, she has also challenged thousands of students to pursue their passion. As she is gifted in counseling, she has helped many young people to seek freedom from stress, depression and various addictions. She is also talented in writing exceptional articles addressing the current youth issues. Mrs. Roslyn has awarded as the best interviewer twice by the Galilean Award for her great contribution in interviewing various people. Now I call upon Mrs. Roslyn Betts to give the message for all of us, especially to the outgoing students of Bending School. The Bible is one of the greatest blessings bestowed by God on the children of men. It has God for its author, salvation for its end, and truth without any mixture for its matter. Mrs. Koyil Ravi will read the scripture for this special occasion. Vasipu Kadiyaga Therindu Kollapatta Veda Paadam Sangeetham 139th Adhigaram Vasanangal 1 mudhal 15 varai Sangeetham 139 Kartavai Neer Ennai Aaraindhu Arindhirukkireen என் உட்கார்களையும் என் எழுந்திருப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே
இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருங்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ள கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் மகளை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உளுந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துடிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகியும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாள்களும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடல் வாசித்து முடிந்தாயிற்று. May I now call upon our chief guest, Mrs. the Muslim, to share God's word. மத்தியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பள்ளியில திரும்பி வந்து இந்த இடத்துல நின்று உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருந்து நிறைய மீட்டிங்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்துல இருந்து உங்களை மாதிரி அட்டன் பண்ணியிருக்கிறனால அங்க இருக்கும் போது எனக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கு. அந்த கனவுகள் எல்லாம் இப்ப நினைவாகி நான் நின்றுட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கல, இன்னும் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இல்ல, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் டு சீ யூ ஆல். முதலாவது ஹெட் மிஸ்டர்ஸ், இல்லை அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நிறைய என்னுடைய டீச்சர்ஸ், சில பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க, சில பேர் இல்லை இருக்காங்க, தெரிஞ்சவங்க வந்திருக்கீங்க. எல்லா டீச்சர்ஸு, ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கறது நல்லதாக தான் இருக்கு. எல்லா பேச்சஸ்லேருந்து அவனோட ரெண்டு செடியை மேலே மடிச்சு கட்டு அப்படின்னு சொன்ன அக்கா மாரெல்லாம் இங்கே இருக்காங்க. சரியா, பியூட்டிஃபுல் மெமரிஸ் சரியா. ஸோ எல்லார் மத்தியிலையும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிறைய வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே எப்படி படிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. 12th போட்டிருந்தால் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் ஸ்டடீஸ், இல்லை, பட் ஐ வாண்ட் டு அட்ரெஸ் இன்னைக்கு ஈவினிங்கில் உன்னுடைய வாழ்க்கை, உன்னோட லைஃப், இல்லை கிட்டத்தட்ட இப்போதான் நீ வந்து ஒரு வெளி உலகத்தை பார்க்க போற. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பென்டிக் ஸ்கூல் மாதிரி ஒரு பெரிய வால் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தாண்டி நம்ம எதையும் பார்க்கவே முடியாது. இல்ல, ஐ ஆஃபன் வண்டர் இந்த ஏரியா தான் நான் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கேன். நேரம் பஸ் வந்து எங்க இறங்கும் உள்ள வந்துட்டோம்னா ஒண்ணுமே பார்க்க முடியாது. நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவ்வளவு பெருசா நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப அழகா சேஃப் கார்ட் பண்ணி டீச்சர்ஸ், உங்களுக்காக ப்ரே பண்றவங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்க, உங்களோட பேரண்ட்ஸ், இல்ல இப்படி யூ ஹவ் பீன் சேஃப் கார்டட் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்திருக்கீங்க. ஆனா இப்போதுல இருந்து ஆஃப்டர் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் யூ வில் பீ எக்ஸ்போஸ்ட் டு many things in the world, இல்ல நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க. அப்கோர்ஸ் உங்க மொபைல் போன்லயே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட யூ வில் பீ எக்ஸ்போஸ்ட் டு a greater world, இல்ல அதுல உங்களுக்கு சரியான ஒரு காரியம் இல்ல அப்படின்னு சொன்னா, தெளிவு இல்லைன்னு சொன்னா, யூ டோன்ட் ஹேவ் கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன், ஒரு சரியான வழியில போகணும் அப்படின்ற தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாது. சோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் 5 ட்ரூத்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 5 விஷயத்தை மட்டும் இந்த ஈவினிங் டைம்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட். இது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் மாதிரி நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. இது எனக்கு வந்து எல்லாமே உங்க ஏஜ்ல கிடைச்சதானா கிடைக்கல.
ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அங்கங்க யார் யாரோ கொடுத்தாங்க, சம்படி கேவ் இட் டு மீ, அந்த பிரஷர், இந்த பிரஷர் ஸ்டோன், இதை பிடிச்சிக்கோ, இதுதான் ட்ரூத், இதை பிடிச்சிட்டுன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதை நான் கேதர் பண்ணி அதுல இருந்து ஒரு 5 ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இந்த ஈவினிங் கொடுக்க போறேன். ஓகே, டைமண்ட்ஸ் ஆர் வெரி ரேர் அண்ட் வேல்யூபிள், அப்படிதானே? யாராவது டைமண்ட் ரிங் போட்டிருக்கீங்களா? டைமண்ட் ரிங் வாங்கணும்னா எல்லாருக்கும் ஆசை. என் பொண்ணுக்கு டைமண்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஆனா அது விலையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பயமா இருக்கு, பக்கத்துலயே போக முடியல. சோ அவளுடைய வெட்டிங்க்கு நான் சொன்னேன் கோல்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா, ஏன்னா ஐ கேன் பை அ ஸ்மால் ஸ்டட் ஃபார் யூ, அதுவே தட் இஸ் டூ மச். பக்கத்துல போனோம், அவ்வளவு விலை கூண்டு தான் இருக்கு, அது இவ்வளவு தான் இருக்கு. அதுலயும் வந்து ரஃப் கட் டைமண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, நல்ல விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் இருக்கு, டைமண்ட்ஸ்லயே நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. சோ இந்த டைமண்ட்ஸ் ஏன் வேல்யூபிள், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? Why the diamonds are valuable? அப்ப ஐயோ கிளாஸ்லயும் கேள்வி கேட்பாங்க, நீங்களுமா அப்படின்னு கேட்கறது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. யாராவது just try, give a try. உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் டீச்சர்ஸ் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஓகே, ஒண்ணுமே இல்லைங்க, கார்பன். ஓகே, நம்ம பூமி கடியில கார்பன் நெடுநாள் இட் கோஸ் அண்டர் டைம் அண்ட் பிரஷர், இல்ல ஒரு அழுத்தம், ஒரு ஹீட் அண்ட் பிரஷர், சாரி ஹீட் அண்ட் பிரஷர் ஃபார் வெரி லாங் டைம் அண்ட் இட் பிகம்ஸ் அ டைமண்ட். நம்ம முடியல, ஹீட்டும் பிரஷரும் டெய்லி நம்ம வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும்? சின்னதா அம்மா ஒரு வேலை சொல்லிட்டாலே என்ன சொல்றோம், ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. ஆனா இந்த டைமண்ட் உருவாகிறதுக்கு பல வருஷம் இட் ஹாஸ் டு அண்டர்கோ ஹீட் அண்ட் பிரஷர். ஓகே, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ரெட் டைமண்ட்ஸ் ஆர் த மோர் எக்ஸ்பென்சிவ் டைமண்ட்ஸ். என்னடா அது, டைமண்ட்லயே ரெட் டைமண்ட் அவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனா? ஆமா, ரொம்ப ப்ரெஷியஸ். மொத்தமே வேர்ல்டுல பாத்தீங்கன்னா 20 to 30 டைமண்ட்ஸ் தான் இருக்கான். இந்த 20 to 30 டைமண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி இந்த கலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒரு ஒயிட் கலர் இல்ல கலர்லெஸ் டைமண்ட்ஸ்க்குள்ள ரெண்டு கெமிக்கல்ஸ், அதை இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க, வேற கெமிக்கல் சேர்ந்ததுன்னா அந்த டைமண்ட்ல இம்பியூரிட்டின்னு சொல்றாங்க, சரியா? அந்த வெறும் கார்பனா மட்டும் இருந்து டைமண்டா மாறிச்சுன்னா அது பியோர் டைமண்ட். ஓகே, சோ இந்த ரெட் டைமண்ட்ல எந்த இம்பியூரிட்டியுமே இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. There is no impurity in the red diamond. அது ஒன் ஆஃப் த குவாலிட்டி. அப்படி இம்பியூரிட்டிஸ் வேற கெமிக்கல்ஸே கலக்காத அந்த பீஸ் ஆஃப் கிறிஸ்டல்ல ஒரு லைட் என்ன பண்ணுமா, அது அங்கங்க உடஞ்சிருக்கும் பாருங்க, அங்கங்க மேடு பள்ளமா ஒரு மாதிரி ரஃபா இருக்கும்ல, அதுக்குள்ள லைட் போக அந்த டைமண்ட் அந்த கிறிஸ்டல் அனுமதிச்சுன்னா நாளாக நாளாக அது ரெட்டா பிங்கா மாறுமாது, சரியா? சோ டூ திங்ஸ், ஒன் திங் இட் டசன்ட் ஹேஸ் எனி இம்பியூரிட்டி, செகண்ட் திங் இட் அலவுஸ் த லைட் டு கோ இன் டு இட்ஸ் ரஃப் எட்ஜஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட்னஸ். இல்ல ஐ வாண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், நல்லா ஞாபகம், நீமே ஒரு டைமண்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யூ ஆர் யூனிக்லி கிரியேட்டட். நம்ம படிச்ச வசனத்தை நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி போயிருக்காது உள்ள, ஆனா திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்றேன்ல, அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கு Psalm 139:14ல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னா, ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். இந்த எவ்ரி டைமண்ட் இஸ் யூனிக், ஒரு டைமண்ட் மாதிரி இன்னொரு டைமண்ட் இருக்காது, ஷேப்லயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, கலர்லயும் சரி, இல்லையா? இட் இஸ் யூனிக். அதே போலதான் யூ ஆர் யூனிக்லி மேட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, யூ ஆர் யூனிக் சொல்லுங்க பாப்போம், யூ ஆர் அ மாஸ்டர் பீஸ் சொல்லுங்க. மாஸ்டர் பீஸ்னா என்ன அர்த்தம்னா, வேற டூப்ளிகேட் இல்லைன்னு அர்த்தம், சரியா? டூப்ளிகேட் இல்லை. உங்க பேர் என்னமா? வர்ஷிதா. வர்ஷிதா மாதிரி காட் வேற யாரையுமே உண்டாக்கல, நோ டூப்ளிகேட் லைக் வர்ஷிதா. ஓகே, இப்ப எடுத்துக்கோங்களேன், வர்ஷிதா ஒருவேளை வர்ஷிதா மாதிரி வாழலன்னா த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு மிஸ் வர்ஷிதா. இஃப் வர்ஷிதா சூசஸ் டு பி லைக் ஜோதிகா, ஆர் இப்ப யாரு என்னன்னு ஒரு பாட்டுல வந்திருக்கேன், அவங்க பேர் தெரியல, மறந்துட்டேன் நான், சரியா? நீங்க சொல்றது கேக்குது எனக்கு, சரியா? யாரா இருந்தாலும் சரி, இல்ல வர்ஷிதா
அவளுக்குள்ள இருக்கிற யூனிக்னஸ் அந்த ரெட் டைமண்ட் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், டைமண்டா இருக்கணும் அவ்வளவுதான். அதோட கலர் போதும், அதோட ரேடியன்ஸ் போதும். அது டைமண்டா இருந்தாலே பீப்புள் வில் கம் அண்ட் ஜஸ்ட் பிக் இட் அப் அண்ட் தே வில் பே ப்ரைஸ், தே சே இட்ஸ் மைன் அண்ட் தே வில் கோ ஆஃப். அதே போலதான் நீ ஒரு டைமண்ட், ஆனா உருவாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. God has started working in you. சரியா? So first truth, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ நோட்டு பேனா எதுவுமே கையில கொண்டு வரல, ஆனா நீ ரொம்ப ஸ்மார்ட். அப்படிதானே? You are smart, right? நான் சொல்ற அஞ்சு விஷயம் ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல. First truth is God exists. சொல்லுங்க பாப்போம். கடவுள் இருக்கிறார். யூகே, யூஎஸ் இந்த மாதிரி ரொம்ப வெல் எஜுகேட்டட் வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த உண்மையை மறுக்கிறாங்க. அவங்க தே சூஸ் டு பி நான் ரிலீஜியஸ். எப்படி நான் ரிலீஜியஸ்னா, எந்த மதத்தின் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. சில பேர் வந்து தே டிக்ளேர் இல்ல ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட், ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதை மட்டும் நீ நம்பிட்டனா கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படின்ற பொய்ய நீ நம்பிட்ட அப்படின்னு சொன்னா வாழ்க்கை தோத்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை யாரும் தோக்கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஃபைவ் ட்ரூத்ஸ் இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்ன? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாமா? சரியா? கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாருன்றதுக்கு எவிடன்ஸ் நம்ம சுத்தி இருக்கிற இயற்கை தான். ஓகே, இயற்கைய கொஞ்சம் பார்த்தனா இது எதுவுமே நம்ம செய்யலன்றது தெரியும். குருவி, காக்கா, மரம், செடி, கொடிகள், குட்டி குட்டி ஊரும் பிராணிகள், அந்த கடல்ல போய் பாருங்க, அதுக்கு அடியில இருக்கிற பெரிய வண்டர்ஸ் ஆஃப் த ஓஷன், எவ்ரிதிங் டெஸ்டிஃபை தட் காட் எக்ஸிஸ்ட் இல்லையா? சோ இந்த காட் எப்படிப்பட்டவர்னா, அவர் பெரிய பிரம்மாண்டமானவர், அவர் ஆல் பவர்ஃபுல். சரியா? அதனால அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் காட். உன்னால முடியாது, என்னால முடியாது, ஆனா அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. He is a God of impossibilities. He is an everything he is possible by God. And he is everywhere. Okay? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். So toiletல கூட நின்னுட்டு நீ என்ன பண்ணலாம், God help me ன்னு கூப்பிடலாம், அவர் நிச்சயமா வருவார் இல்லையா? And he is present everywhere. And he is all powerful. And he knows everything. அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், டீச்சர்ஸ் ஏமாத்தலாம், என்னையே கூட நான் ஏமாத்திக்கலாம், ஆனா அவர் என்ன பண்ண முடியாது. பைபிள் ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கு, என்ன சொல்லுதுன்னா, we are naked before God. அப்படின்னா என்ன அர்த்தம்? Even our thoughts, he can perceive our thoughts. Everything you think, இத பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியே, இங்க போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியே, அவங்களுக்கு ஒரு SMS ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியே, அம்மாக்கு இன்னும் தெரியாது, அம்மாக்கு தெரியாது, தங்கச்சிக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது, அண்ணாக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்க நிறைய பிள்ளைகளை பாக்குறோம், வீட்டை விட்டு ஓடி வந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க வீட்டுல இது தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடும் போது பயங்கரமா அழுவாங்க, ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு தெரியாதுங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் என் பொண்ணு போயிட்டு இருந்தா, இப்படி ஒரு பையனோட ஓடி போவான்னு எங்களுக்கு க்ளூவே இல்லை. But you know this, God knows everything, right? So he is the creator, he is the sustainer, and he is the judge of this whole universe. நீ நம்பினா நம்பு, நம்பகடிப்போ, இதுதான் God. சரியா? It is up to us. ஆனா நம்பினா உன் வாழ்க்கை பெருசா மாறிடும். ஏன்னா இந்த ஒரு ஆல் பவர்ஃபுல் காடோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்ப ஒரு பெரிய மல்டி மில்லியனர் இல்ல பில்லியனர் இருக்காரு, அவரோட போய் நான் கனெக்ஷன் வச்சுக்கிட்டா நல்லதா கேட்டதா? நல்ல விஷயம் தானே. எங்க போயினாலும் அவர் பேரை சொன்னா எனக்கு என்னன்னு ஈஸியா எல்லாம் நடந்துரும்ல அவருக்கு. அது மாதிரிதான் நம்ம இஷ்டம், வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா கனெக்ட் பண்ணாம இருந்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு காட். ஆனா காட் என்ன விரும்புறாருன்னா, நீ என்கிட்ட வரணும்னு விரும்புறாரு, எனக்கு உனக்காக பிளான் வச்சிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ட்ரூத் நம்பர் ஒன், காட் கடவுள் இருக்கிறார். சரியா? ரெண்டாவது, காட் ஹஸ் அ plan for me. Second truth. சொல்லு பாப்போம். பிஎம் தலை மேல கை வச்சு சொல்லலாமா? God has a plan for my life. கடவுள் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது, நான் ஒரு 3 இயர்ஸ் சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்போ ஒரு 16-year-old girl, அவளுக்கு நான் பைபிள்ல நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவ சொன்னா, why God want to disturb me? I can have my own life. This is my life. I can make my own choices. I am independent. I know what is good and bad.
I know how to make my choices. I know how to prioritize and which to prioritize and what to prioritize. எனக்கு தெரியும்போது why God want to intervene into your life? அப்படின்னா, ஏன்னா God is the creator of your life. சரியா? He is the creator. அதான் சொன்னல creator. அவர் இதெல்லாம் மட்டும் படைக்கல, உன்னையும் படைச்சார். வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதே சங்கீதம் 139 16 வசனம், நான் ஒளி 15 நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்ட, அதாவது உங்க அம்மாவுடைய வயிற்றுல நீ உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளை உமக்கு மறைவாயிருக்கவில்லை. உங்க அம்மா பார்க்கல உன்னை, ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா? காட் பார்த்தார். காட் தி கிரியேட்டர் பார்த்தார். உன் எலும்பு பார்த்தாராம். உனக்கு எத்தனை நரம்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியுமா? உன்னோட பெஸ்டிக்கு தெரியுமா? தெரியாது, சரியா? ஆனா உன்னோட காடுக்கு தெரியும். பிகாஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் யூ. அவர் சொல்றார், ஐ ஹவ் நம்பர்ட் யுவர் ஹேர்ஸ் சொல்றார். இல்ல அவர் சொல்றார், அவர் சொல்றாரு, இவர் ஒரு கிங் எழுதுறாரு, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சோ எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன் இன் எ புக். ஏ, இன்னைக்கு உங்க பேர் என்னமா? மானிஷாக்கு இன்னைக்கு வந்து எலும்பு உருவாச்சு, முதுகு எலும்பு உருவாச்சு அப்படின்னு எழுதி வச்சிருந்தாராம். உங்க அம்மாக்கு தெரியுமா உனக்கு எப்படி எலும்பு உருவாச்சு? உன்னோட கிட்னி என்னைக்கு கிரியேட் பண்ணாங்கன்னு, உனோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்போ கிரியேட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? 10th to 14th week தான் உனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் ஆகும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு உலகத்தில் வேற யாருக்குமே கொடுக்கல, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட். அதனால தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னைக்கு வந்து ஐஃபோனில் இல்லை டச் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கோம். யாரெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க? கை வைத்துங்க. வெரி குட். ஏன் வச்சுருக்கோம்? வேற யாரும் ரகசியத்தை பார்த்துடக்கூடாது, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வேற யாருக்கும் கிடையவே கிடையாது. God ஒரு டூப்ளிகேட் உருவாக்கவே இல்லை. யூ ஆர் அ ஒரிஜினல் பீஸ், சரியா? சோ God என்ன பண்ணாரு? உன்னை உருவாக்கி சும்மா வந்து 10th to 11th வரல நீனு. யூ ஆர் நாட் அ மிஸ்டேக், யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட், பட் யூ ஆர் God's பர்பஸ் ஆன் எர்த். சொல்லாமா? I am not a mistake. I am not an accident. I am God's purpose on earth. நீ நம்புறியா? நீ நம்பலனாலும் இதான் உண்மை. இதை நம்பிட்டனா நீ எங்கேயோ போயிடுவ. அம்மா என்ன நேசிக்கல, அப்பா என்ன நேசிக்கல, அவன் என்ன கை விட்டான், இவன் என் பின்னால வரல, மேக்ஸ்ல ஃபெயில், இதெல்லாம் அழவே மாட்டேன். ஏய், நான் யார் தெரியுமா? I'm not a mistake. I'm not an accident. I have a purpose. உன் மேல பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டம் வச்சிருக்கிறார் கடவுளே. மிஸ் பண்ணிடாத அதை. அது நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் இமேஜின் பண்றதுக்கும் மேலையா, சரியா? கொஞ்சம் உங்க டிசையர் சொல்லுங்களேன், என்னெல்லாம் ஆக போறீங்க 12th அப்புறம்? ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ்லாம் விட்டுறலாம். அது கொஞ்சம் இருக்கும், அதுக்கு மேல யோசிக்க மாட்டாங்க. 12th ஹாலிடேஸ், அவ்வளவு வரைக்கும் தான் யோசிச்சிருப்பாங்க. ஹாலிடே எப்போ வரும், ஹாலிடே எப்போ வரும், இன்னும் 10 days to go 12 days to go. ஓகே, அது தாண்டி காலேஜ் முடிச்சு என்ன வாங்க போறேன்? நீ லாயர், பியூட்டிஃபுல். வேற கலெக்டர் காட்டுமா மூஞ்ச? நான் வந்தா என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோ, சரியா? ஓகே, வேற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். எத்தனை வருஷம் படிக்கணும் தெரியுமாமா? எத்தனை வருஷம்? 7 years. 7 years-ல முடிச்சிருவியா? ஆல் தி பெஸ்ட், சரியா? டிசையர் இருக்குல்ல, குட். ஆ, வேற கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், வா. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஹலோ, நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப ஒத்தையே வராதுல்ல. ஓகே, ஆனால் ஆல் தி பெஸ்ட்மா. சயின்ஸ் எடுத்திருக்க பாரு, உனக்கு ரொம்ப தில் இருக்கணும். ஓகே, வேற சைக்காலஜிஸ்ட் யார் அது? என்னோட குரூப்மா? ஆ, சரி, ஓகே. நான் பிகாம் முடிச்சு அங்கங்க தேடி தடவி கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கிறேன். ஓகே, சைக்காலஜிஸ்ட். வேற மேயரா? என்னது, ஐஏஎஸ்ஸா? ஆ, ஐஏஎஸ்லாம் எத்தனை வருஷம் படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்துட்டீங்களே. யூனிட் டெஸ்டே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆ, சரி, பார்த்துக்கோங்க. ஓகே, வேற இன்னும் ஒன்று
ஏதாவது வித்தியாசம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருமானு பாக்குறேன். டீச்சர் யாருமா அது? வெரி குட். என்ன டீச்சர் அப்புறமா? தமிழ் டீச்சர். கரங்கள் தட்டிக்கலாமா? ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் தமிழே சூஸ் பண்ணுறது இல்லை. அமெரிக்காவில் இங்கிலாண்டில் இருந்து பிறந்த மாதிரி எங்கே தமிழ் டீச்சர் இருக்காங்களா தெரியல, என்னை கேட்பாங்க, ஏன்டி நீ இங்கிலாண்டில் இருந்தால் வந்த, உனக்கு தமிழ் வராதான்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா தமிழ் பேசுகிறேன் நான், தமிழில் நிறைய எழுதுகிறேன். ஓகே சூப்பர். எவ்வளோ அழகாக ஒரு டிசைர் வச்சுருக்கு. ஆனால் அது கிடையாது, அதுக்கும் மேலே உன்னால் பண்ண முடியும். அதுக்கும் மேலே ஒரு பர்பஸ் காட் வச்சிருக்கிறார். சரியா? யூஆர் வெரி வேல்யூபிள், யூஆர் யூனிக். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் இந்த பர்பஸ்க்கு நீ என்ன பண்ண முடியாது, சும்மா போயிட முடியாது. இது ஒரு பேக்கேஜ். காட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பிளானுக்குள்ள வேண்டிய எல்லாத்தையும் உனக்குள்ளேயே பேக்கேஜ் பண்ணியிருக்கிறார். சரியா? உனக்குள்ளேயே தான் இருக்கு எல்லாமே. உனக்கு வேண்டிய திறன்கள், உனக்கு வேண்டிய ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், பர்சனாலிட்டி, இல்லை உனக்கு வேண்டிய எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கு. நீ கண்டுபிடிக்கணும். ட்ரெஷர் அண்ட் மாதிரி வச்சிருக்கிற. சரியா? சிலது உனக்கே தெரியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிலது மற்றவங்க சொல்லுவாங்க. இந்த குரல் பார்த்தீங்களா, இந்த மைக் எடுத்துட்டா கூட பயங்கரமாக கேட்கும் உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டால் நான் மாட்டுவேன். இங்கே எங்கள் அக்கா இருக்கா. சரியா? சண்டை போட்டால் நான் மாட்டுவேன். அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே இந்த ஸ்கூலில் தான் இருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா நான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், சமாதானம் பண்ணியிருப்பேன் ரெண்டு பேருக்கும் நடுவில். எங்கள் அப்பா இல்லை, ஆனால் கூட ரோஸ்ல நீங்கள் வா, ரெண்டு அடி வாங்கிட்டும் வருவேன் நான். எதுனால? இந்த குரல்னால. சரியா? ஆனால் ஒரு சில பேர் சொன்னாங்க, இல்லை என்னால் பேச முடியும். டோன்ட் யூனோ மிஸ் திஸ் வாய்ஸ், யூ வில் ஹாவ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். எல்லாரும் கேலி பண்றாங்கன்னா அதை நீ பாசிட்டிவா எடுத்து என்ன பண்ண, ஏதாவது செய்ய பாரு. சோ உனக்கு வேண்டி எல்லாமே உனக்கு உள்ள இருக்கு. ரெண்டாவது, காட் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ உன்னோட டோர் பெல் அடிக்கும். ஏய் பாட வரியா, ஏய் அந்த ஆக்டிவிட்டியில வரியா, ஏய் ஆனுவல் டேக்கு வரியா, இல்ல ஏ டூர் போறோம் வரியா, ஏய் நீ தான் அதை அழகா செய்வ, அந்த பேப்பர் ஒர்க் அதை செய்வியா அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தான் வரும். சரியா? ஒவ்வொரு சீசன்ல உன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதவு தட்டும். தி காட் ஆர்டர் விட்டனா திருப்பி வராது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாத, ட்ரை பண்ணு. வரலன்னா வராதுன்னு எடுத்துக்கோ, வந்ததுன்னா அடுத்த லெவலுக்கு போயிடு. கேம் விளையாடுறல அந்த மாதிரி தான். கேம்ல ஒரே லெவல்ல இருப்பியா நீ? இருக்க மாட்டேன். அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போயிட்டே இருப்பல. சோ Always, you know, use the opportunity. Priyanka Chopra, உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியாதுன்னு சொல்லாதீங்க. சரியா? பிரியங்கா சோப்ரா ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அறிவானவங்க கூட. ஓகே, அவங்க ஆக்ட்ரஸ்ன்றத தனியா வச்சிருங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே வாட்டி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரு வாட்டி அவங்க ஷேர் பண்றாங்க, ஒரு இடத்துல she has to get an award from an American, some award winning, இது இல்ல அங்க அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஸ்பீச், மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னொரு கண்ட்ரியில கொடுக்கணும். ஸோ ரெண்டு கண்ட்ரியில இருந்த அழைப்பு ஒரே நேரத்தில் வருது. அவங்களோட செக்ரட்டரி எடுத்துட்டு வந்து சொன்னாங்களா, மேம் யூ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் திஸ் டூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் யூ கே நாட் பி அட் த சேம் டைம் ஃபார் திஸ் டூ திங் பிகாஸ் இதுல ஒரு நாள் கேப் தான் இருக்கு. ஒரு நாள் இங்க இருக்கணும், ஒரு நாள் இங்க இருக்கணும். டிராவல் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி டு திஸ் கண்ட்ரி வில் டேக் திஸ் மெனி அவர்ஸ், ஸோ யூ ஹாவ் டு சூஸ். அப்போ அவங்க சொன்னாங்களாம், புத்தி இன்விடேஷன் அண்ட் கோ அப்படின்னாங்களாம். யோசிச்சாங்களாம், ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தான் வரும். ரெண்டு கண்ட்ரிலேருந்து எனக்கு வந்திருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி உட்காந்து ஒர்க் பண்ணி, பட் ஷி ஹேட் டு ஃப்ளை ஹார்ட். இல்லை அவங்க அவங்க ஏர்கிராஃப்ட்லேயே எத்தனை அவர்ஸ் இங்கே முடிச்சு அங்கே போகிறதுக்கு, இந்த இங்கே மாற்றி இங்கே மாற்றி அங்கே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 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 பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கடைசியில் ஒரு வழி கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே போயிடலாம், எப்படி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கும். அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, யோ கிரேசின்னு சொன்னாங்களாம். இல்லை யோ கிரேசி அப்படின்னு சொன்னாங்களாம். நோ நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொன்னாங்களாம். அதனால தான் இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்த்து லைக் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம லைக் போடுறவங்களா இருக்கோமா, லைக் போடுற இடத்துல இருக்கோமான்றத எப்பவுமே பார்த்துக்கணும். சரியா? லைக் போடுறது தப்பு இல்லை, எவ்வளோ நாள் போட்டே இருக்கிறது, நமக்கு வரணும்ல லைக்கு, நம்மளும் முன்னேறணும்ல லைஃப்ல. ஸோ ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் ஒரு திட்டம் உனக்கு வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல அது பிரம்மாண்டமான ஒரு திட்டம். சரியா?
அந்த திட்டத்துக்கு வேண்டி எல்லா திறமைகள் டாலந்துகள் எல்லாமே உனக்குள்ள இருக்கு. டிசையர்னு ஒன்று இருக்கு, அதுதான் வந்து உனக்கு வந்து ஒரு காம்பஸ் மாதிரி. திடீர்னு எழுந்தனா அந்த டிசையர் உனக்கு ஒன்று சொல்லும், ஏய் ஃபுட்பால் வாலிபாலுக்கு இல்லை வந்து நம்ம வந்து இந்த இந்த பாலுக்கு ஏதோ ஒரு பால் ஏதோ ஒரு ஸ்போர்ட் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் கொடுக்கணும். அம்மா கிட்ட போய் அம்மா போட்டுமா அம்மா, நான் அம்மா அதெல்லாம் வேணாண்டி அதெல்லாம் உன்னை எல்லாம் கொண்டு போய் எல்லாம் விட முடியாது அப்படின்னா திரும்பி போய் யோசி. அடுத்த நாளும் உனக்கு அந்த டிசையர் வருது, அதுக்கு அடுத்த நாளும் வருதுன்னா போராடணும். நீ தான் தனியாக நிற்கணும் உன்னோட டிசையர். சம்டைம்ஸ் பீப்புள் அரவுண்ட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிசையர். யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் டிசையர் இஃப் இட்ஸ் த ரைட் டிசையர். ஒரு பையனோட ஓடி போகிறது ஃபைட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு சரியா. ஆனால் யூ ஃபைட் ஃபார் த டிசையர், ரைட் டிசையர் விச் காட் ஹஸ் பிளேஸ்ட் இன்சைட் யூ. ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு, முஸ்லீம் பிள்ளைங்களும் அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா, இஸ்லாம் மதத்தில் இங்கே யாராவது இருக்கீங்கன்னா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைனா அவளுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. எப்போல்லாம் போய் சொல்கிறாலும் அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி விட்டுருவார். அவங்க அம்மா அமைதியாக பொம்பளை பிள்ளை இவ்வளோ படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அவளுக்கு அந்த டிசையர் போவே இல்லை. அப்போது எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தா அந்த டிசையரை இல்லை. ஒருவேளை சில டைம் ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கலன்னா இன்னொரு கூட்டம் புரிஞ்சுக்கும். ஸோ கீப் ஆன் டெல்லிங் யுவர் டிசையர். அதை மூட்டை கட்டி உள்ளே வச்சு அழுதுகிட்டே இருக்காதிங்க தேம்பி தேம்பி. ஒரு அங்கிள் கிட்ட சொன்னால், அங்கிள் பாருங்க அங்கிள் நான் பைலட் ஆகணும்னா எங்கள் டாடி விட மாட்டேக்கிறார் அப்படியாம்மா. அந்த அங்கிள் அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு நாள் வாக்கிங் அவங்க அப்பா கூட போகும்போது அவர் கேட்குறாரு, ஏண்டா உன் பொண்ணு என்ன தப்பாவா கேட்குறா பைலட் ஆகணும்னு கேட்குறா. ஒன்றும் அவங்க அப்பா சொல்கிறான், உனக்கு தெரியுமா பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது குழந்தைய பார்க்கணும், அது ஃப்ளைட் ஓட்டிட்டு எப்படி குழந்தையெல்லாம், ஏன் எவ்வளோ லேடிஸ் பைலட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன் பாயிண்ட்ல ஹி கன்வின்ஸ்ட் ஹிம் அண்ட் ஷீ இஸ் நவ் ஃப்ளைங் இன் தி ஏர் அஸ் அ பைலட் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் டிசையர், யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் டிசையர், அண்ட் யூ ஹாவ் டு யூனோ ஃபுல்ஃபில் தட் பிளான். அதுக்கு God உனக்கு ஒத்தாசியா இருப்பார். யார் இருக்காங்களோ இல்லையோ அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்ற. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், பிகாஸ் நான் தானே பிளான் கொடுத்துருக்கேன், நான் தானே அதை உனக்கு டிசையரா கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும்னா டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணும், அதாவது எல்லா டிசையரையும் அப்படியே கனவுலயே வச்சுட்டு. அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காருன்னு, கனவே அப்படியே கனவுலேயே கார் திறக்கிற மாதிரி, கனவுலே அப்படியே இது பண்ற மாதிரி, காம்பேர் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எழுந்தம்மா காப்பி போடுங்கம்மா குடிச்சிட்டு அப்படி அதே சோஃபால உட்காந்துன்னா சோஃபா தான் ஓட்ட விழுமே தவிர நீ அதே இடத்துல தான் உட்காந்துருப்ப. யூ வென் யூ ஹாவ் அ டிசையர் டூ சம்திங் அபவுட் இட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டூ சம்திங் அபவுட் இல்லை தமிழில் சொல், எதா செய் எதா செய். சும்மா கனவு காண்டா பார்த்தாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு இல்லை, கலெக்டருக்கு என்ன பண்ணியிருக்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்க வெப்சைட்ல போய் பார்த்தியா, அதுக்கு என்ன படிக்கணும்னு பார்த்தியா, ஒரு கலெக்டர்கிட்ட போய் பேசு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேராக போய் எனக்கு 5 நிமிஷம் கேள்வி கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட், கலெக்டர்கிட்ட போய் பேசு எங்க இங்க வரணும்னா என்ன பண்ணணும், நான் உங்க சீட்ல நானும் உட்காரணுங்க உங்களை மாதிரி என்ன பண்ணணும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஹார்ட் ஒர்க், பெர்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்ஸ் இதெல்லாம் புரியுதா. எங்க இங்கிலீஷ் மிஸ் சில டைம் வந்து திட்டிட்டு போவாங்க சரியா, கிளாஸ்ல 11th 12th படிக்கும்போது ரஞ்சினி பிரபாகர் மிஸ், நாங்கெல்லாம் சிரிப்போம், ஏன்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது எங்களுக்கு சரியா. அந்த மாதிரி நான் பேசுறது புரியுதா, கன்சிஸ்டன்ஸ்னா இன்னைக்கும் செய்யணும் நாளைக்கும் செய்யணும் நாளை மறுநாளும் செய்யணும். அம்மா சொல்லணும் அவன் 5 மணிக்கு எழுந்து டெய்லி படிப்பான்னு சொல்லணும், அம்மா சொல்லணும் அப்பா சொல்லணும் அப்படின்னா அவனை டெய்லி பார்ப்புக்குறாங்க. அவனை அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ கரெக்டா இருக்கணும், விடவே கூடாது. நெவர் கிவ் அப், பர்சிஸ்டன்ஸ் இல்ல கன்சிஸ்டன்சி இல்ல ஹார்ட் ஒர்க், திரும்ப திரும்ப விடா பிடியா அதை பிடித்து கொள்ளும் போது கடவுளோட துணை உனக்கு ஃபுல்லா இருக்கும் எடுத்துருவார். ஓகே, மூணாவது விஷயம் சரி சரியா, சேட்டன் எக்ஸிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அகேன்ஸ்ட் காட்ஸ் பிளான். ஓர் போலாதவன் இருப்பான்ல, எல்லா படத்துலயும் ஒரு வில்லன் வரான்ல, அது மாதிரி நம்மளோட லைஃப்லயும் ஒரு வில்லன் இருக்கான். அவன் பேர் என்னது, சேட்டன். அவன் உண்மையா இருக்கானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இருக்கான், இல்லைன்னா இவ்வளோ கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்காதுல்ல, எவ்வளோ ஒருத்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றால ஈவில் நடக்குதுன்னா ஈவிலுக்கு ஒரு மூல காரணம் ஒருத்தர் இருப்பான்ல, தட் சிம்பிள் இட் இஸ். அவன் இஸ் அப் டு யுவர் லைஃப், அவனுக்கு கடவுள் தான் பிடிக்காது, அதனால கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறவங்க நல்லது செய்யறவங்களை அவனுக்கு பிடிக்காது. அவனோட மெயின் அஜெண்டா John 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஹி கம்ஸ் டு ஸ்டீல்,
destroy and kill you. உன்னை அப்படியே ஃபினிஷ் பண்ணும், அவ்வளவுதான். சரியா? நீ என்ன ஒரு முயற்சி எடுத்து வச்சாலும் அவன் வந்து வேற, அவன் வந்து இப்படி ரெண்டு கொம்பு வச்சுட்டு கருப்பா அப்படிலாம் வரமாட்டான். ரொம்ப அழகா வருவான், ரொம்ப ஜென்டிலா பேசுவான். சரியா? ஏ நீயா ட்ரை பண்ற, வேணா விட்டுரு, தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு. இல்லை அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் மூலமா வருவான். ஒரு அழகான பையன் வந்து அப்பதான் லவ் லெட்டர் கொடுப்பான். நம்ம தெருவில் பத்து பொண்ணுங்க இருப்பாளுங்க, அந்த பையன் கிடைக்க மாட்டாளான்னு எங்குவாங்க. நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுப்பான், நீ என்ன தெரியுமா நினப்ப, ஐயோ ஹவு லக்கி ஐ எம், ஆக்சுவலாக நீ எலி மாதிரி பொறியில் மாட்டுறேன்றதே உனக்கு தெரியாது. இந்த சோப் பபுள் பார்த்துருக்கியா நீ? சோப் பபுள் ரியலாக கண்ணில் பார்க்க முடியுமா? அது நம்ம சோப் பபுள் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஏய் எல்லா பக்கமும் தலையாட்டினா நோவா எஸ்ஸான்னு தெரியாது. சே எஸ் ஆர் நோ, கேன் யூ ஏபிள், வில் யூ பி ஏபிள் டு சி எ சோப் பபுள்? எஸ் ரைட். பெருசாக வரும் அப்படிதானே. அந்த சோப் பபுளுக்குள்ள ஒன்று பார்ப்போம், என்ன பார்ப்போம், என்ன பார்ப்போம்? ஏய் பக்கத்தில் இருக்கவங்களா கேள்வி கேட்டாங்க, அங்கே பதில் சொல்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க, என்ன பார்ப்போம்? கலர்ஸ் பார்ப்போம். கரெக்டாக, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பயம் ராங் ஆன்சர் சொல்லிடுவோமோன்னு. ராங் ஆன்சராக சொல்லுங்க, நம்ம சொல்லி பழகலாம், தப்பு இல்லை. சரியா? பட் பேசுங்க. ஓகே, ஸோ கலர்ஸ் பார்ப்போம். தி ஷோ பபுள் வாஸ் ரியல், நான் தான் அதை ஊதுனேன், அது என் கண்ணு முன்னால் இருக்கு, அதில் அழகு கலர்ஸ் தெரியுது. இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது என்ன பண்ணோம், அதை உடைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், அது பின்னாலேயே ஓடுவோம். நம்ம ஓடிருக்கோமா? அப்படியே அது போகும்போது சந்தோஷமா இருந்திருக்கா? ஃபுல் ஆஃப் ஸ்மைல்ஸ், ஐயோ மம்மி பாருங்க, அது பாருங்க, அது திடீர்னு இல்லாமல் போயிடும். இருந்தது உண்மை, அது எனக்கு சந்தோஷம் தந்தது உண்மை, அது கலர் கலராக தன்னை காமிச்சிக்கிட்டது உண்மை. அது மாதிரி தான் சேட்டன் வில்டும். அவன் ஒரு பையனை கொண்டு வருவான், இல்லை ஏதோ ஒன்றை கொண்டு வருவான் அவன் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இல்லை செல்ஃபோனை கொண்டு வருவான், ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வருவான், கொண்டு வந்து அப்படியே நம்மளை கொண்டு வருவான், டக்கு நிறுத்துருவான். நம்ம உட்காந்து அங்கே அழுதுனே இருக்கணும். இன்னைக்கு நான் கவுன்சிலிங்கில் இருக்கேன், நிறைய ஒன்றியமார் தங்கச்சிமார் தே ஆர் க்ரைங் ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஒரு தங்கச்சிலாம் வந்து 2 இயர்ஸ் ஐ வாஸ் இன் அ லவ் அஃபேர், திடீர்னு ஒரு நாள் முடியாதுன்ட்டு போயிட்டா, பிரேக்கப் ஆகி திருப்பி 2 இயர்ஸ் அழுதுட்டு இருக்காங்க, ஹைலி சூசைடல் எங்கள் கிட்ட வரும்போது. இப்போ அவங்க வெளியே வந்துட்டதுக்கப்புறம் என்ன திரும்ப சொல்லுவாங்க, அக்கா 2 இயர்ஸ் ஐ ஹவ், 2 இயர்ஸ் ஆஃப்டர் அண்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் ஐ வேஸ்டட், 4 இயர்ஸ் நான் வந்து என்னோட டிசையரை என்னோட பிளானை சேஸ் பண்ணுறதுக்கு பதில் ஐ வாஸ் சேசிங் ஆன் சம்திங். வாட் ஆர் யூ ஆஃப்டர், வாட் ஆர் யூ சேசிங் எவ்ரிடே? எதுக்கு அதிகமான நேரம் நீ கொடுக்குறியோ அதை நீ துரத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதை துரத்திக்கிட்டு இருக்க, யூடியூப் ஷார்ட்ஸா, இன்ஸ்டாகிராமா, இல்லை எதுன்னு யோசிச்சுப்பார். இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸா, இல்லை உன் பெஸ்டியா, ஒருத்தர்கிட்ட உட்காந்து அவ்வளோ கதை பேசுறியா? சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்முலா, கிவ் யுவர் 80% ஆஃப் யுவர் டைம் டு யுவர் ட்ரீம்ஸ். ஏதாவது ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோ, பாடம் வரும்னா நல்லா அதுல ப்ரொஃபஷனலா ப்ரோவா மாறிடு. சரியா? சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் முடியும்னா இன்னும் ரெண்டாவது எடுத்துக்கோ, அதுலயும் ப்ரொஃபஷனலா மாறிடு. தென் யூ வில் பி நோன், யூ வில் பிகம் அ டைமண்ட். டைமண்ட் வந்து முதல்ல கிறிஸ்டல் மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை. ஆனால் போக போக தன்னை மெருகேற்றி அந்த லைட்டை உள்ளே விட்டு அது வந்து டைம் அண்ட் ப்ரெஷருக்கு விட்டு உன் வீட்டில் பிரச்சனை அதெல்லாம் சோர்ந்து போயிடாது. அதெல்லாம் தான் உன்னை டைமண்டாக மாற்றிட்டு இருக்கு. தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா இல்லை, அப்பா இல்லை, வீட்டில் சம்பளம் இல்லை, காசு இல்லை, இது வாங்க முடியல அப்படின்னு நீ மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன்னா சம்பாரிச்சு வாங்குவேன்னு சொல்லு. அம்மாவை போய் அப்பாவை போய் டார்ச்சர் பண்ணாது, ஏன் வாங்கி எங்கள் அம்மாவுக்கும் கொடுப்பேன்னு சொல்லு. அதுதான் உன் லைஃப்பில் நீ எடுக்கிற சேலஞ்ச். எப்படியாவது கடன் வாங்கி எனக்கு ஒரு செல்போன் வாங்கி தாமான்னு கேட்கறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. ஆனால் ஃபோனே பட்டன் ஃபோன் வச்சிருக்காங்க பாரு அம்மாக்கு, நாளைக்கு அவங்கள உட்கார வச்சு அழகா நீ 30,000 ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து அம்மா வீடியோ காலில் என்கிட்ட பேசுமான்னு சொல்லுப்பாரு, அதுதான் வாழ்க்கையில் சக்சஸ். சரியா? ஸோ இவன் உங்க பின்னால வந்து உங்களை ஏமாத்துவாங்க, ரொம்ப மோசமானவன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனும் வாய்ஸ் மூலமா தான், அவங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசுவான். அவன் பேசுறது எல்லாம் நெகட்டிவா இருக்கும், டிஸ்கரேஜிங்காக இருக்கும், முடியாது, வராது, ட்ரை பண்ணாத, விட்டுரு, கிளம்பிடு, இப்படியே சொல்லுதுன்னா அது பிசாசுன்னு அர்த்தம். சரியா? ஆனால் இந்த பக்கம் காட் என்ன சொல்ல முடியும், ட்ரை பண்ணு, எலும்பு, கண்ணத்தோட எவ்வளோ நேரம் தூங்குவே, உன்னால் முடியும்னு சொல்கிறா இருப்பார் அது காட். ஸோ இந்த ரெண்டு
ரெண்டுமே காதல கேட்டுட்டு இருக்கோம், நீ எதை சூஸ் பண்றியோ அதுல மேல போயிடலாம். சரியா? மூணாவது காரியம். நாலாவது காரியம் நீ பார்த்த அப்படின்னு சொன்னா, தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத். சரியா? நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் சரியா, லைஃப் ஆஃப்டர் டெத் இஸ் தேர். ஓகே, உன்னுடைய நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமா? பைபிள் சொல்லுது. சரியா? நான் இதை நம்புறேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்கணும், டைமுக்கு கணக்கு கொடுக்கணும், டாலந்து எவ்வளோ இருக்கோ அது கணக்கு கொடுக்கணும். சரியா? அதுக்கெல்லாம் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட் அழகாக எழுதி வச்சிருக்காரு. எவ்வளோ டாலந்து கொடுத்தா அது கணக்கு கேட்பார், டைமுக்கு கணக்கு கேட்பாரு. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ கொடுத்தேன்னு அதை வச்சு என்ன பண்ணேன்னு கேட்பாரு. புரியுதா? நல்ல உனக்கு பேரண்ட்ஸு, நல்ல உனக்கு ஸ்கூலு காலேஜ் கொடுத்தாருன்னா அதெல்லாம் கணக்கு கேட்பாரு. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவேன்? ஸோ டு நாட் வேஸ்ட் யுவர் ரிசோர்ஸஸ். சரியா? இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிற்கும் போது ரெண்டே ரெண்டு டெஸ்டினேஷன் தான் இருக்கு, ஹெவன் ஆர் ஹெல். நீ எங்க போறேன்னா நான் இங்கே முடிவு பண்ணி இங்கே விசா வாங்கி இங்கே டிக்கெட் வாங்கிடணும். சோ எவ்ரி சாய்ஸ் மேட்டர்ஸ். உன்னோட ஒரு ஒரு சாய்ஸும் இட் மேட்டர்ஸ். ஒரு ஒரு சாய்ஸ்லயும் வந்து நீ என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? சோ எந்த சாய்ஸும் ஒரு எஸ் நோல டெஸ்டினேஷனே மாறிடும், டெஸ்டினேஷனே மாறிடும். நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு பஸ்ல ஏறினேன். ஏறிட்டு நான் பார்த்தேன் 70 கரெக்ட், என் ஊருக்கு தான் போகுது. உட்காந்து தூங்கிட்டேன். ஏன்னா 45 minutes என்னோட ரைட் நல்லா தூங்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 30 minutes கழிச்சு இறங்கி திரும்பி பார்த்தா எனக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு ஸ்டாப் போதும், அடுத்த ஸ்டாப் போகுது, கண்டிப்பா என்னோட வீடு பக்கத்துல நான் வரலன்றது எனக்கு தெரிஞ்சோன்னே பக்கத்துல இருக்கவங்க கேட்டது 70 பஸ் தானே? ஆமா. சரி ஓகே, அப்ப கரெக்டா தான் இருக்கும். திருப்பி கேட்டேன், இது அன்மோக்கியோ போதா, அது நான் போக வேண்டிய இடம். அப்போ அவங்க சொன்னாங்களா, ஓ யூஆர் இந்த ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்போதான் எனக்கு ஒரு பயங்கர பயம் வந்துச்சு. ஐயோ, 30 நிமிஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் டெஸ்டினேஷன்ல இருந்து ஆப்போசிட் சைட் போயிட்டு இருக்கேன். ஸோ நவ் வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு ஸ்டாப் இட். நம்ம ஊர் மாதிரி கையா முயான்லாம் கத்தி பார்த்தா அவர் சொல்லிட்டாருமா, அடுத்த ஸ்டாப்ல தான் நிற்கும் வண்டி, இங்கெல்லாம் விசில் அடிச்சுலாம் நிறுத்த மாட்டேன். சரியா? வண்டி இந்த ஸ்டாப்ல இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டாப், நீ அடுத்த ஸ்டாப்ல வேணா இறங்கிக்கும் அப்படின்ட்டார். முதல் வேலை இறங்கி கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்டாப், அடுத்த பஸ்ஸை பார்க்கும்போது ஒரு வாட்டி 10 பார்க்குறேன், ஏன்னா தப்பு நடந்துருச்சு. வாழ்க்கையும் அப்படிதான், தப்பு செய்யலான்னு ஆனால் சரியான ரோடுக்கு வந்துரு. அதுக்கு அழகான ஒரு வழிகாட்டி தான் இந்த பைபிள். சரியா? நான் அனுபவிச்சதுனால உனக்கு சொல்கிறேன். இல்லை, இது ரொம்ப அழகான ஒரு ரோட் மேப். இதை டெய்லி வாசித்தன்னு வச்சுக்கோயே, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன பக்கம் போகணும் என்ன பக்கம் போகக்கூடாது, இல்லை எந்த வழி எடுத்துக்கலாம் எந்த வழி எடுத்துக்க முடியாது. ரொம்ப அழகாக பேசுவார் காட் நம்ம கிட்ட. அண்ட் அது மாத்திரம் உன் பிளானும் இதுக்குள்ளேயே தான் இருக்கு. அது வந்து பிட் பிட்டா பிட் பிட்டா என்ன பண்ணுவார், ரிலீஸ் பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமா, பார்ட் 1 பார்ட் 2 இல்லை சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் பண்ணுவார். நீ என்ன பண்ணணும் அதை கேட்டு அப்படியே என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி கீழ்ப்படைஞ்சணும். ஓகே, டைம் இல்லாதனால ஐ ஸ்டாப் வித் திஸ் 4 truths. முதல் ட்ரூத் என்ன, காட் எக்ஸிஸ்ட். இல்லை, ஹி இஸ் ஸோ பவர்ஃபுல், ஹி நோஸ் எவ்ரி திங், ஹி இஸ் எவ்ரிவேர், யூ கேன் அப்ரோச் ஹிம். யார் வேணா கூப்பிடலாம், இந்து முஸ்லீம் யார் வேணா கூப்பிடலாம், கிறிஸ்டியன் யார் வேணா, எனி, பிகாஸ் வி ஆர் த கிரியேஷன், ஹி இஸ் த கிரியேட்டர். நீ கூப்பிடு ஹெல்ப்புக்கு, எப்போ வேணா கூப்பிடு. கடவுளே நான் பரிசுத்தமாக வாழணும், கடவுளே இந்த ப்ராஜெக்டில் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த எக்ஸாமில் உதவி செய்யுங்க, இப்போ 12th போகிறீங்க கேளுங்க, விஸ்டம் கேளுங்க, இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணுங்க, காட் ஹெல்ப் பண்ணுவார். சரியா? ஓகே, செகண்ட் திங், காட் ஹாஸ் அ பிளான் ஃபார் மீ. ஓகே, and that is a very grand plan and master plan. சரியா? அந்த பிளான்ல யூ ஆர் வெரி வேல்யூபிள், யூ ஆர் நாட் அ மிஸ்டேக், யூ ஆர் நாட் அன், அது இன்னொரு வாட்டி சொல்லாமா, ஐ எம் நாட் அ, ஐ எம் நாட் அன், ஐ எம் காட்ஸ் பர்பஸ் ஆன் எர்த். நீ இந்த சொசைட்டிக்கு, நீ உன்னுடைய குடும்பத்துக்கு, இல்லை உன்னோட கம்யூனிட்டிக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு நம்மளோட ஸ்கூல் சாங் ரொம்ப பிடிக்கும்ல, அரைஸ் அண்ட் ஷைன், பென்டிக்ஸ் தர் ஷைன் ஃபார் காட் அண்ட் ஷைன் ஃபார் மேன். எங்க போனாலும் கடவுள் மூலமா மகிமைப்படணும், க்ளோரி க்ளோரி ஆகணும், அண்ட் மேன் வந்து யாரா இவங்க இவ்வளவு விஷயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி உன திரும்பி பார்க்கணும். ஸோ ஷைன் ஃபார் காட் அண்ட் ஷைன் ஃபார் மேன். இல்ல, ரொம்ப அழகான ஒரு இது. அண்ட் தேர்ட் ட்ரூத், சேட்டன் எக்ஸிஸ்ட் and he is against God's plan. சரியா? ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறதுக்கு இருக்கு. ஓகே, 4 truths ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன்.
எவ்ரிதிங் யூ நீட் இஸ் வித்இன் யூ. சொல்லுங்க பாப்போம், எங்கேயோ நடக்கணும், யாரோ வரணும், யாரோ ஸ்பான்சர் பண்ணணும் கிடையாது. உனக்குள்ள என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, டேவிட்னு ஒருத்தர் தான் அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல, அவங்கிட்ட இருந்தது கூழாங்கல் தான், உண்டிகோல் தான், அதுதான் உனக்கு தெரியும். ஆனால் அதை வச்சு பெரிய 6 feet கோலியாத்த என்ன பண்ணிடலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் வாட் ரிசோர்ஸஸ் இன் யோர் ஹோம். என் வீடு சின்னது, என் வீட்டில் இது இல்லை, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அதெல்லாம் சொல்லாத. உன் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ. காட் கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணு, காட் என் கூட வாங்க, ஜீசஸ் என் கூட வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு, கூட வருவார், பெரிய விஷயத்தை செய்யலாம். லாஸ்ட், சரியா, லாஸ்ட் என்ன சொன்னேன், தேர் இஸ் அ டெஸ்டினேஷன், ரைட், லைஃப் ஆஃப்டர் டெத் இஸ், லைஃப் ஆஃப்டர் டெத் இஸ் ட்ரூ, சரியா. ஸோ ரெண்டு டெஸ்டினேஷன் இருக்கு, என்ன டெஸ்டினேஷன், ஹெவன் அண்ட் ஹெல், எங்க போய் முடிய போறேன்றத நீ பார்த்துக்கோ. கண்ணில் முடி, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா, முடிஞ்சா நம்ம நீல் டவுன் பண்ணலாமா. ஒரே ஒரு விஷயம் நீ இன்னைக்கு செய்தனா, ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி, காட் வில் ஆல்சோ ஹாப்பி. இந்த பெரிய ஒரு காட்டை நம்பி என் லைஃபை கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லாமா. அண்ட் நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் இந்த காட் கிட்ட நான் கேட்காம, கன்சல்ட் பண்ணாம ஓகே பண்ண மாட்டேன். அது மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்கலாமா? கேன் வி டூ தட், கேன் வி டூ தட்? உங்கள் பெஸ்டிகிட்ட கேட்பீங்களோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பீங்களோ இல்லையோ, ஆனால் யார்கிட்ட கேட்கணும், God கிட்ட. போலாமா போகக்கூடாதா? SMS படிக்கலாமா, ஃபார்வர்ட் பண்ணலாமா, வந்த ஹாய் பியூட்டிஃபுல் SMS-க்கு பதில் சொல்லாமா, சொல்லக்கூடாதா? ஆஸ்க் காட் ஃபார் எவ்ரி திங், ப்ரே காட் ஃபார் எவ்ரி திங், சரியா. நான் சொல்ற ஒரு சின்ன ப்ரேயரை நீ சொல்றியா, நீ திருப்பி, அன்புள்ள இயேசப்பா, என் வாழ்க்கையில் நீங்க வாங்க, ஐ பிலீவ் யூ ஆர் மை கிரியேட்டர், யூ ஹாவ் அ கிரேட் பிளான் ஃபார் மை லைஃப், அந்த பிளானை என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க, என்ன முழுமையுமாக உங்கள் கையில் இன்னைக்கு விட்டு கொடுக்குறேன். ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஜீசஸ், யூ லீட் மீ, யூ டைரக்ட் மீ, யூ கவுன்சில் மீ, எனக்கு வேண்டிய டெய்லி ஸ்ட்ரென்த்தை, டெய்லி கைடன்ஸை எனக்கு தாங்க இயேசப்பா, என் கூடவே இருங்க, என்னுடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சு ஹெவனில் நான் உங்களை சந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இங்கே 12th standard எழுத போகிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜபிக்கிறேன்ப்பா. தங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியில் வந்து நிற்கிறாங்க. ஆல் தீஸ் த ஹோல் இயர் தே ஹவ் ப்ரிப்பேர் தெம் செல்ஸ் காட், ஆண்டவரே பல விதத்தில், ஆண்டவரே தூங்காத இரவுகள், அப்பா ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ், அப்பா மனப்பாடம் செய்தல், எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கள் பிள்ளைகள் போர்டு எக்ஸாமில் கற்று நீங்கள் கூட இருந்து படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. எந்த நோய் நொடியோ எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது தகப்பனே, எந்த விபத்தும் ஆகக்கூடாது. கர்த்தருடைய இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கணும். நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஆண்டவரே மதிப்பெண்களோடு எங்கள் பிள்ளைகள் பாஸ் பண்ணணும். நிறைய டிசையர்ஸ் எங்கள் பிள்ளைகளாக இருக்கப்பா, லாயர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்பா ஆண்டவரே IAS ஆஃபீஸர் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன் ஆகணும், எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளோட டிசையர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க இயேசப்பா. நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் பிளான் எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறிட்டோம் அப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்பா வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து டெவில் வைக்கிற எல்லா கண்ணிகளும் எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தெரிப்படுவதாக அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐ வாண்ட் தெம் டு மீட் இன் ஹெவன் மாஸ்டர். எல்லாரையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ், அப்பா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள். இயேசுவின் மூலமாக ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ, அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். For enlightening our children that each and every one of us are unique and God has a plan for them. Thank you. Give generously to the Lord and do so without a grudging heart. Then because of this, the Lord your God will bless you in all your work and in everything you put your hand to. As we sing the second and third song in the booklet, offertory will be taken and children be ready with the offering.
Mrs. Marina, our retired staff, will share her Bentinck experience. நான் வந்து ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆகுது. நான் வந்து இந்த கிறிஸ்டபர்ஸில் வந்து 1958 to 60 நான் படித்தேன். படித்து முடித்த பிறகு கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் வேலை செய்யாமே இருந்தேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்து கட்டாயம் நான் வேலை செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டனால நான் வேலை தேடினேன். அப்போ என்னுடைய அங்கிள்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு எங்கேயாவது வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பென்டிங்கில் மிஸ் பாலின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லி பார்க்குறேன்னாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க என்னை பற்றி, உடனே அவங்க அவளை வர சொல்லு அப்படின்னாங்க. போன உடனே அவங்க சொன்னாங்க, ஏசியானுக்கு மேக்ஸ் எடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன், டீச்சர் டீச் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 8th கிளாஸுக்கு மேக்ஸ் எடுக்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன கிளாஸில் வேகன்ஸி வந்தால் என்னை போடுங்க. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு, வேலை கொடுக்குறேன் வேணாம் நீ உதவியே அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? அப்போ நான் சொன்னேன், என் தம்பி ஒருத்தன் மேக்ஸ் எம்எஸ்சி, ஒரு தம்பி வந்து இன்ஜினியர் அவன் அப்படின்னேன். அப்போ கணக்கை நீ படிச்சுட்டு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பொருள் எழுதி போட்டுரு சொல்லி கொடு அப்படின்னாங்க. அதே மாதிரி நியூ மேக்ஸ் அப்போ, அதனால் 1 இயர் நான் அந்த எங்கள் வீட்டில் கேட்டு கேட்டு வந்து பொருள் எழுதி போட்டு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வந்து 20 வருஷமும் எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. 3 கிளாஸ்க்கு மேக்ஸ் எடுத்தேன் நான். அப்புறம் வந்து இன்னும் 2 சாட்சி மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த சாப்பலில் வந்து ஜோம் பண்ணால் நமக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும். எனக்கு 3 பிள்ளைங்களுடைய கல்யாணமும் என்னுடைய பீரியட்லேயே கல்யாணம் ஆச்சு. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இருந்து ஜோம் பண்ணிட்டு போனேன் எனக்கு கிடச்சது என்ன. அப்போ ஒரே அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பிஏ படிக்கிற பிள்ளைங்க வந்து வருவாங்க, நான் டீச் பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்துட்டு இன்டர்வெலுக்கு அப்புறம் என்னுடைய கிளாஸு. அப்போ இங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு போகலான்றக்கப்ப ஜீவான் தெரில, ஜூபிலின்னு தெரில, கேட்டாங்க அடுத்த பீரியட் எங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கேட்டாங்க. இல்லை, நான் பிஏ டீச்சிங் போகணும், ஒன்று உன்னுடைய இதை காட்டுனாங்க. காட்டினா எல்லாம் தலையில் எழுதி வச்சுருக்கேன். உடனே அவங்க அவ்வளோத்தையும் திருத்தி கொடுத்தாங்க. திருத்தி கொடுத்து நான் டீச் பண்ணேன். அதான் இங்கே வந்து ஜோம் பண்ணனால இல்லைன்னா அந்த டீச்சர் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒன்று சொல்கிறேன், இன்ஸ்பெக்ஷன், ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன். நான் கிளாஸில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய அடுத்த கிளாஸில் வந்து டீச்சர் இல்லை, அதனால் அதில் அந்த கிளாஸில் போய் கணக்கு சொல்லி கொடுத்து சல்லி கணக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வரலான்னு போய் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த காலேஜ் ரோடு ரோடு அங்கே வந்துட்டாங்க. நேரம் அந்த கிளாஸ்க்கு போயிருக்காங்க, டீச்சரில் பிள்ளைங்கிட்ட கேட்டிருக்காங்க யாருன்னு, மெரினா அப்படி நேரம் வந்து. அப்போ மிஸ்ஸஸ் கிறிஸ்டின் பீரியடு, அவங்களும் அந்த மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு அந்த மெரினான்னு யாரோ இருக்காங்க அவங்களை கூப்பிடுன்னு. உடனே எனக்கு ஒரே பயம், என்ன நம்ம தப்பு பண்ணால் என்ன ஏதுன்னு. ஒன்றொன்று அப்படி தூரத்தில் பார்த்தோன்னே, என்ன மெரினாவா அப்படின்னாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா 1953 மதுரையில் எங்கள் வீட்டுக்கு அடுத்தது என் தெருவிலேயே இருந்தாங்க அவங்க தங்கச்சி, என்னுடைய கிளாஸ்மேட்டு. அப்புறம் அவங்க ஏமா இந்த பண்ணாங்க. அப்புறம் நான் விஷயத்தை நான் சொன்னேன். சரி, இதுவரைக்கும் எனக்கு 5 நிமிஷத்தை கொடுத்தக்காக நான் இன்னொன்னே, உஷா வந்து என்னை வந்து ஆண்டின்னு சொல்லுவாள். இப்போ என்னை பார்த்தா என்னை பாட்டின்னு சொன்னான்னு சொல்லலாம். அடுத்தது, யாருக்காவது பேர பிள்ளைங்க இருக்கா? அங்கே இருக்கவங்க கை வைத்துங்க போட்டுறான். பேர பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? சரி, அவங்கெல்லாம் எனக்கு பென்டிங் கூட்ட பிள்ளைங்க. எனக்கு வந்து 9 பேர பிள்ளைங்க தான் உண்டு, பேர பிள்ளைங்க கிடையாது எனக்கு. பென்டிங்கில் அது எனக்கு கூட்ட பிள்ளைங்க. நன்றி, வணக்கம். Thank you, Miss. Our chief guest, Mrs. Roslyn, will now end the service with a prayer and benediction. Pray pannalama. Engal adhigadhigamai nesukkira anban nalla thagappane, indha nalla arumiyana oru saindra velikkai nandri seluthukrom appa.
ஆண்டவரே, இந்த பள்ளிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பள்ளி எவ்வளோ அழகான ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு வருடமும் அத்தனை பெண்கள் கல்வி பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னேறுவதற்கு இது ஒரு அழகான ஒரு ஃபவுண்டேஷனல் இடமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இதிலிருந்து எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ இன்ஜினியர்ஸ், எவ்வளோ ஆண்டவரே டீச்சர்ஸ் பல துறைகளுக்கு இந்த இடத்துலருந்து கடந்து போகிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அறிந்து கொண்டு போறாங்களே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பள்ளிக்காக நன்றி செலுத்துகிறோம். பள்ளியோட நிர்வாகத்துக்காக, தலைமை ஆசிரியருக்காக, ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்காக, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்காக, இதில் அப்பா முன்னாலேயும் பின்னாலேயும் ஆண்டவரே பல விதத்தில் உதவி செய்கிறவர்களுக்காக, அப்பா ஆண்டவரே நிறைய பேரண்ட்ஸ் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுறாங்களே அதற்காக, ஆண்டவரே இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டிக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் ரீயூனியன் டைமில் எங்கள் பழைய நினைவுகளை கலந்து கொள்ளும் போது இந்த ஈவினிங் ஃபெலோஷிப்பை நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் இந்த பள்ளியில் இதுவரைக்கும் இருந்தது போல, அப்பா உங்களுடைய பாதுகாப்பு இருந்தது போல, உங்களுடைய வழி நடத்துதல் இருந்தது போல, தொடர்ந்து இன்னும் பல வருடங்கள் இருந்து பல ஆண்டவரே ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் இங்கிருந்து எழும்பி போய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா. இங்கிருந்து கிளம்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வித்தியாசமானவர்களாய், ஜொலிக்கிறவர்களாய், நட்சத்திரங்களை போல இவங்க பென்டிக் ஸ்டார் என்று ஆண்டவரே தெரியத்தக்கதாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், மனிதர்கள் முன்பாக ஆண்டவரே அவர்களுடைய அப்பா நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கத்தக்கதாக அவர்களை நீங்கள் எடுத்து பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சாயந்தர வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், உங்களுடைய நீங்காத பிரசன்னத்தையும் உடைய கிருபைகளையும் இந்த இடத்துலையும் இந்த பள்ளி வளாகத்திலையும் நாங்கள் விட்டு செல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்தாமே நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ. Thank you, ma'am. We will now have the election for the Old Student Association Committee. I call Mrs. Irene to take over. Yeah, then na nenikira nare per ki en sana inda old students pathinga en sana inda day celebration ah ivlo great celebration ah or successful day ah pandrathukku or periya committee is working behind. Through this committee many good works have been done. நிறைய பிள்ளைங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமில் நாங்கள் லஞ்ச் கொடுக்குறோம். பார்ட் ஆஃப் த ஃபீஸ் ஹஸ் பீன் பெய்டு. ஸோ மெனி குட் ஒர்க்ஸ் ஆர் டன் த்ரூ திஸ் கமிட்டி பிளானிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ ப்ரீவியஸாக ஒரு கமிட்டி இருந்தது. வி ஜஸ்ட் வாண்ட் டு புட் அ வேர்ட் ஆஃப் ப்ரே தேங்க்ஸ் டு தெம். ஐ கேன் ஜஸ்ட் சே திஸ், ஐ தேங்க் த பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா, த வைஸ் பிரசிடென்ட்ஸ், டூ வைஸ் பிரசிடென்ட்ஸ் அலாங் வித் த ஹெட் மிஸ்ட்ரஸ் and all the committee members for all the support and goodwill you all have shown to this great institution over the years. Thank you once again for all the support, guidance and encouragement in our work. We are indeed so grateful and happy beyond words that all we can say is thank you, thank you. So I would like all the old committee, ex-committee members to come forward to be honored for their relentless services.
இன்னும் ஒரு முக்கியமான வேலை வந்து இந்த கமிட்டி, இந்த பாஸ்ட் கமிட்டி நமக்கு செய்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடிட்டோரியம், இஃப் யூ ஹவ் நாட் சீன் ப்ளீஸ் கோ ஹாவ் அ லுக் அட் இட். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு ஆடிட்டோரியம், நம்ம இமேஜினேஷன் பியாண்டுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஸோ அவ்வளோ அழகாக அந்த கமிட்டி வந்து இட் ஹஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் த ரெனோவேஷன் ஆஃப் தி ஆடிட்டோரியம். இன்னும் நிறைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய தே ஆர் கிவிங் அஸ் அ ஹெல்பிங் ஹேண்ட். ஈவன் த முன்னால் கேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் அதெல்லாம் கூட வந்து நம்மளுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் மெனி பீப்புள் டு கம் அண்ட் ஹெல்ப் அ ஸ்கூல் டு இம்ப்ரூவ் இன் எவ்ரி வே. ஸோ நவ் ஐ கோன் வித் தி 103rd ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே எலெக்ஷன்ஸ். ஸோ ஐ கால் அப்பான் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரெசிடென்ட். ஐ பிரெசிடென்ட் Mrs. Joan Jaya to be the president of OASA. I second it. Mrs. Joan Jaya will be the president of the new upcoming committee. The next position is the vice president. As I told you earlier, there are two vice president posts. Always the headmistress will be in a stable post in that. So first vice president will be our headmistress, Mrs. Marian Usha Rani. And the second vice president Mrs. Jabarani has been proposed for the vice president. Anita has seconded it, Mrs. Anita. And the next post is for the secretary. Mrs. Sundara Kumari has been proposed for the post as secretary. And the next post will be joint secretary. Mrs. Koyil Reddy has been designed for the post as joint secretary. And the next post is the treasurer post. Mrs. Catherine has been proposed as treasurer for the upcoming committee. And in the retired members, we will have one person. So at present, she is not with us today because she has been and Mrs. Tabitha, who has retired very recently. And she will be holding the retired staff member post. And we have other committee members, Mrs. Lydia. Mrs. Lydia. I would like to talk about Mrs. Lydia. As she was already with us and she is continuing her service for the committee again with us this for this present committee also. And Mrs. Sylvia Lamak has proposed her again, once again, and Mrs. Catherine is seconding it. And for the next committee member, Mrs. Vasanti Gilbert has been proposed by Mrs. Patricia. Mrs. Jasmine has seconded it. And another committee member will be Mrs. Gracia David has been proposed by Mrs. Koyil Reddy. Mrs. Angel has seconded it.
And we need one more committee member. I propose Mrs. Jasmine Patience to be a member of the committee. Mrs. Jasmine Patience has been proposed by Mrs. Sophia. And Mrs. Sumati has seconded it. And we need another Benting staff. From Benting staff, we have started with Mrs. Jasmine Patience. And Mrs. Magdalene is an outsider. She comes from a committee member. And she has been proposed by Mrs. Jabarani. And I second it. Mrs. Hepzibah has seconded it. Mrs. Magdalene has been proposed, and Mrs. Jabarani has proposed, and Mrs. Lydia has seconded it. Sorry, Mrs. Hepzibah has seconded it. And I would like to call upon another staff member from Benting. Mrs. Sundara Kumari has proposed Mrs. Annie Sudha to be the member. Mrs. Patricia has seconded it. And we need another committee member from Benting staff. Mrs. Kesia has been proposed for the committee member, and Mrs. Adeline has proposed it. Mrs. Jasmine Patience has seconded it. And we need some more Benting staff members as committee members. Mrs. Jacqueline has been proposed as a committee member by Mrs. Angel. Mrs. Koil Radhi has seconded it. Two more members are required for the committee to be fulfilled. Mrs. Irene had been proposed by Mrs. Jessie Esther. Mrs. Rachel has seconded it. And we, I think we need one more Benting staff as the committee member. Mrs. Rachel has been proposed, and Mrs. Shobhana has proposed it, and Mrs. Sharmila has seconded it. And there we end the elections, and the new committee members will take up their responsibilities and function with the forthcoming years. Thank you. Thank you. Thank you, Ms. Congratulations to all the newly elected members, and a big thank you to the outgoing team as well. So we come to the end of this now. So we request all of you to kindly move over to the campus where the program will continue. Celebration.
why we have gathered here today. Lots of best friends, unforgettable memories, loyal hearts, blossoming faces, and one reason is school. To start our today's program, may we all rise and be one in mind and spirit as we praise and thank our Almighty God for all His graces and blessings through our doxology. Let's all stand up. Reassuring and heartwarming than affectionate words of welcome. Now, I would like to call upon Mrs. Joan Jaya to deliver the welcome address. Good evening, friends. Happy to welcome you all for our 103rd OSA celebration. We as a part of OSA members are honored to welcome you all. We welcome our headmistress, Mrs. Usha Mariam, who's been a great encouragement and support for all of us. Thank you, Miss. And we welcome our chief guest, Mrs. Rosalind Rex, who's agreed to be with us today. And she's been so kind enough. Thank you, Akka. Welcome. We welcome all the teachers and non-teaching staff of Bentinck School. Without them, today, this day is not possible. And thank you for making all the arrangements. And we would like to thank Mrs. Punita, who was our secretary, treasurer for all these years.
Thank you so much. And we would like to welcome all our old students who are present here, who's taken the time to be with us, to have fun with us. And special welcome to the outgoing students of Bentinck School, who are going to be a part of OSA from now on. I would like to encourage all of you to make use of the opportunities that come your way and dare to embrace challenges that come your way. Let us all shine wherever we are and spread the aura of love, positivity and happiness. A small memento for our chief guest. Welcome, Akka. Today is the day to celebrate our shared history and the legacy of our school, reconnect with friends and go ahead and create memories. Welcome you all once again. Thank you. Now I call upon our president, Mrs. Hepzibah Nyanasoundari, to present the OSA report. Good evening to all the wonderful people present here to celebrate our 103rd World Students Association Day. And it's a pleasure to begin by welcoming everyone to this joyful occasion. At the outset, I feel, by the grace of God, wonderfully privileged to stand before you all as President of the OSA Bentinck School and speak to you about the activities of our World Students Association. It's a matter of great pride and satisfaction to us in OSA that in the centenary year, on 8th February 2020, we could dedicate the renovated school auditorium to our alma mater, Bentinck Higher Secondary School for Girls. It's a immediately after the fabulous and successful celebration of our OSA centenary year in 2020, we are aware that we were enveloped by the COVID threat, due to which our routine activities were severely curtailed. We couldn't conduct our OSA annual meeting in 2021, but with God's grace, we conducted our 102nd OSA day on 5th March 2022 online, which was well attended by our members and world students from all over the world. One small request to everyone, if you can keep our silence only, we can have a great function. Otherwise, it will be difficult for us to continue. Please be seated. There are enough chairs in front. Please come and occupy and have a nice time. The activities done by us in the academic year 2022 to 2023 year, we are providing lunch for 35 deserving students of class 10, 11 and 12 who are appearing for the board examination from January till the exams gets over, which will be in March 2023. In the past, we were giving partial fees to one student from each standard, but this year we have increased from 1 to 3 students of each class and from the amount 500 to 1000. It is also a matter of great satisfaction to us that based on our appeal in our 102nd OSA online celebration on 5th March 2022 to contribute towards school fees for the needful children, our old students very generously contributed around 10 lakhs. This has immensely helped our association to pay the fees for the students whose parents have lost their livelihood due to COVID-19 and were not in the position to pay the fees during the COVID stressed times of 2020 to 2022. I take this opportunity to salute and convey our sincere thanks to all our old students who have contributed, especially to Dr. Annabelle of our 1970 batch. In the future, God willing,
we are planning to start a training academy with nominal fees for the deserving students of 11th and 12th who will be appearing for the NEET exams. All these activities are possible only with the contribution, involvement of all students and well-wishers, and with the active cooperation of school management, teaching and non-teaching staff. Well, there is a slight misconception that an alumni or old student meeting is an event where people only come to meet their classmates and reminisce old times. It is much, much beyond the nostalgia. We actually involve ourselves to actively participate and strive for the development of the infrastructure as well. The Old Students Association is a great community which endeavors to impart, share, collaborate our collective experience among ourselves to the society and the future alumni who are also pillars of our future. And it's also a feeling of a duty to give back to our beloved institution the knowledge we acquired from it, coupled with the renewed and fruitful learning we experienced in life, enriching it further. I won't take much of your time. Education of our children, particularly girl children, is to be given primary importance in today's competitive, techno-driven world. Let's all feel committed towards the goal. I would like to convey my heartiest greetings and wishes to our students who are at present in the self-finance stream. In the last 4 years, have seen the self-finance stream has accommodated a quite number of students, adding to the strength of our school. Our greetings to them for having chosen Benting. God bless you all. The first batch of the self-stream will be passing out from our school this year. And on behalf of Benting OSA, we cordially welcome you to our association, and also we request you to become the members of OSA and take part in the activities in the coming years. Self-finance stream la padikum padikum padithu kondirukum padithu mudikum ovvoru manavigalukkum OSA vin manamaranda varaveerpai inga therivithukolla naan vilaigiren. At the same time, it is seen that a quiet number of seats are available in Tamil and Telugu medium in our stream from class 1 to 12, which are in fact government aided. It will be a laudable effort if we make it our endeavor that the many opportunities, vacancies in this Tamil and Telugu medium of education in our school is also given preference to the deserving and eligible students for their better future, which will only enhance and elevate the pride of our school. It's my most humble and sincere appeal to all to make an effort in increasing the strength of this government-aided stream, which is in fact the motto of our school. And our headmistress, Mrs. Marian Usha, has given her word the admission for the Tamil and Telugu medium are always open. Thank you, ma'am. Thank you very much. இப்பொழுது அரசு உதவி வகுப்புகளில் தமிழ் மற்றும் தெலுங்கு வகுப்புகளில் படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே எனது பணிவான வேண்டுகோள். நமது பள்ளியில் 1 முதல் 12 வகுப்பு வரை காலியிடங்கள் இருப்பதால், தமிழ் மற்றும் தெலுங்கு வகுப்புகளில் காலியிடம் இருப்பதால் மாணவிகள், அதில் படிக்கவிருக்கும் மாணவிகள் எப்பொழுது வந்தாலும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நம்மளுடைய தலைமை ஆசிரியர் நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி உஷா மேம். Now it's time to give thanks. I thank all the teaching and non-teaching staff of our Benting school who have done their best to make this function a great success. I thank the school management for giving us a free hand to do our duties. I will be failing in my duty if I don't profusely thank the office bearers of OSA who have contributed immensely by the involvement in all activities of OSA. It has been a great experience working with them shoulder to shoulder. I am happy to announce a good news to all that the recorded program of this 103rd OSA day function will be
telecasted in our Benting OSA YouTube channel from within to a few days. Please watch and share with your friends who could not attend today's function. I give praise to our Lord and Savior Jesus Christ for providing the strength and knowledge in all our activities, without whose mighty hand we could not have achieved this great success. And all my good wishes and bountiful prayers for the incoming OSA team, who I am sure will keep up the good work. Success in life has nothing to do with what you gain in a life or accomplish yourself. Success is what you do for others, for the society as a whole. Thank you, one and all. Thank you, ma'am. You are really a school pride and your school spirit is unbeatable. Thank you, ma'am. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. We will now have a special song by our school choir. As you listen to this song, the offertory boxes are being passed on. You can contribute to your cherished institution. The proceeding of this offertory will go to Pro Funds, which provides lunch, partial fees and other benefits for economically weak Benting students.
Thank you, girls. An announcement, those of you who have not registered, kindly register yourself. சமீபத்தில் நான் படித்தது, இவரை போல வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. அப்படி நம் மத்தியில் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம் பென்டிங் குடும்பத்தின் அங்கத்தினர்களை நினைவு கூறும் நேரம் இது. Mrs. Salome Dhanraj served as a secondary grade teacher from 1972 to 2005. Miss Sundari, math teacher. Mrs. Mary Rita Giselle Adeklam worked as a PT teacher from 1982 to 2008. Mrs. Rebecca worked as a scavenger from 1962 to 2003. And Mrs. D. Esther served as a secondary grade teacher from 1988 to 1992. Let's all stand up and observe 1 minute silence for the souls which left us and went to be with the Lord. நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருப்போம். Thank you all. Please be seated. I hope all of you will agree with me that one of the best places in this planet to exist peacefully is school. School life is the most important part of life and a treasure of memories. As we all cherish our good old memorable days as old students, now it's time to find the oldest old student present today. Now I call upon Mrs. Lydia to find the oldest old student. Happy evening, Bending Stars, arise and shine. Okay, let's acknowledge and welcome all the different batches. எந்த பேட்ச்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க உங்க மாஸ்க் அமைக்கிறதுக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? Okay. 2023 batch are the fresh batch. I saw them in the chapel. Very good. I wish them luck. 2023 batch, you can put up your hands and give a clap for yourself. Fresh and the latest entry into the Old Students Association. God bless you all. 2022, last year finished from our students. Where are you? Ivadana on the Saptam. 2022, can you stand up and show that you really love your school? Come on, 2022. Good, good. There I see the spirit. 2022 be a batch. We love you all. God bless you. Please sit down. 2021, passed out student. I think corona batch. Exam ay eludama poitaanga ivanga. 2021, enga irukringa? Enga irundhalum kai thooki. If you can stand up, let us see the beautiful faces of 2021 exam eludhaatha batch. Very good. Corona batch. Okay. Even good, good. Thank you for coming. 2020, you know abida. 2020 lucky batch. Unga sathatha kaaname irukringa? Get up, please get up. 2020, we would like to see you, acknowledge you. உஷா மேம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. 2020 யாராவது வந்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஷோ யூர் ஹேண்ட்ஸ். ஓகே, சரி. 2015 2019 வரைக்கும் படித்த பிள்ளைங்க, 4 இயர்ஸ், 2015 to 2019. ஐ திங்க் திஸ் இஸ் த மேம் உஷா மேம், இவங்க தான் பெஸ்ட் மேம். 2015 to 2019 ஸ்பெஷல் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும். குட். I like that sound. I like that volume. You all rock as Bending Stars. Okay. Inu konjam pinadi polam. 2010 to 2014, where are you? 2010 to 2014.
Stand up, can you stand up? Okay. Evlo OCS school kondukranga illaya? Good, thank you so much. Next, 2000 to 2009. 2000 to 2009. Pastoral students, please stand up. Come on, 2000 to 2009. 2023 batch, Patikula. See, this is the love of Benting School. Good, very good. Okay, 1990s Polamanama. Anybody here from 1991 to 1999? The 90s batch, the 90s kids. You know the 90s? 1991 to 1999 le pass out panni pona batch. Okay, 40 years kitta irukum, 40s la irpinga neenga. Seriya? Very good, good, good. Let's warmly welcome the 90s kids. Okay, we love you, God bless you. Next we'll go on to 1980s batch. 1980s. 50s, 50 years, 50 to 59 years irpinga neenga. 1980s. Inga irukkuravanga kuda 1980s. Moonu peru ukkandirukkaranga. Very good. 1980s. Okay. Even I am from the 1980s batch. Okay. So our hearts, my heart is going out to you. Sorry. Next, 1970s. Yara irukkeenga 1970 to 1979. 78. Okay. Wonderful. Wonderful to see you. You have 60 years. 60 to 69. Very good. Very good. It's awesome to see the love you have for the school. Anybody here from 1960s? Adi kaalathula yara evarkilla? Anybody vayasu? 70 years now they are coming back to the school. Can you come forward? Can you come forward, please? Can you come forward? They deserve a big round of applause. The 1970s kids. 1960s kids, please come forward. You really deserve a big round of applause. It is so awesome. Okay. 1950s, yara irukkeenga? 1950s. Adi kaalathula padichavanga. Ippo 80 years. Yaraadhu 80 vayasu taandi irukkeenga? Vaanga, be kai thaangala kudittu vaanga. Okay. Paathinga? That is the spirit and the Benting Star spirit of the 80 years analo. Once a Benting Star, always a Benting Star. One version parcha kada, one version parcha lo, nige Benting la parcha, Benting Star da. Okay. Avanga kitta enna name kekalam? Avanga Damayandi amma vandirukranga 1958 la in the school la irundhu pass panni poirukranga Damayandi amma. Okay, the old student who is present here is Damayandi. Avangaloda old ah irukkeengla? Vera yaradhu avangaloda old ah irukkeengla? 1958 passed out student. Vera yaradhu innum old ah irukkaangla? Pakkathula poi paarenga. Yaradhu narachu mudiyoda ukandukkeengla? Okay, illa பார்த்து யாரையோ தள்ளி விட்டுறாதீங்க. சரி, 1958 படிச்சு போன தமையந்தி அம்மாவை நம்ம எல்லாருக்கும் கிளாப் பண்ணி வாழ்த்திடலாமா? We will give a special prize, a crown for her, the oldest old student. The crown will be a gift, love and appreciation from our beloved headmistress Usha ma'am.
Okay. Do you all know Benting School? A big cheer for Yes, Katilama. Oh. Thank you, Benting Stars. Thank you. The 1960s kids are being honored by our respected HM ma'am. Usha ma'am is honoring all the oldest. So, we want you to come back to your home. This is your home. Benting School is our home, which has molded us and shaped us. Thank you, Benting. Thank you, ma'am. Not all stars belong to the sky. Do you all know why? Most of the stars are here. Now it's time to find the Benting Star of 103rd OSA Day. I call upon Mrs. Koyal Ravi to help us in finding today's Benting Star. Good evening. Good evening, all the stars. All are waiting. 103rd OSA Day oda lucky person yaaru? Ellaru card vechirkeengla? Unga card pinnadi number irukuda? Yes. Shall we move on to our work? Yes. Or kutti pillai? Kutti pillai. Elaine. Okay. Line வந்து இப்ப நமக்கு numbers எடுக்க போறா. இதுல ஒரு number. 1000 digit ல இருந்து போறோம் நம்ம. 0 again 0 1 the last 001 0019 that is 19 0019 yaar kitta irukku vaanga yes Zero zero one nine, 103rd All Students Day, Benting Beauty. Ma'am, நீங்க எந்த பேட்ச் உங்க பேர் 1934 94 சசிரேகா அவங்க தான் இந்த ஆண்டோட மிஸ் பென்டிக் Shall we all be, give a big applause? Yes. This is the time to honor her. I request Lydia Ka. And Rosalina Ka. And Jabrania Ka. To honor our 103rd Miss Bentik. Thank you.
Okay, the wellness benefit to our walk poranga. Thank you. Blessed yet most powerful thing. Now I call upon Mrs. Sundara Kumari, Secretary of OSA, to deliver the oath of thanks. I feel really happy to stand before you to propose the vote of thanks. First and foremost, I thank our Lord Almighty for being with us in all affairs of OSA. I give all glory to Him for who enabled us to celebrate this 103rd OSA Day in a grand manner. I thank our chief guest, Mrs. Roslyn Rex, who has consented to be with us. I thank our president, Mrs. Epsiba Gnana Samgari, our headmistress, Mrs. Marinusha, and vice president, Mrs. Jonjaya, joint secretary, Mrs. Catherine, treasurer, Mrs. Koil Radhi, and all the committee members for their constant support and guidance. I thank our retired staff for accepting our invitation and being a part of us this evening. I thank all our dear teaching and non-teaching staff who are always ready to lending their helping hands and by raising up to this occasion. I thank all our dear students, volunteers of NSS JRC for making arrangements for this wonderful evening. I thank all our dear world students. This day is not possible without you. Finally, I thank one and all for making this day a remarkable one. Thank you. Thank you, ma'am. It's time for us to sit back and enjoy the few sensational performances by our Benting stars. Anavalani, Padinayirangalil Sirandavare, Nigare Illada Nesare, Ungudiya Anbu Inimiyanadu, Ungudiya Nesam Periyadu, Ungai Kaana Vaanchikiren, Aattukuttiyanavarin Kalyana Virundile, En Manavalanage Ungai Sandhikka Engugiren. We are going to hear this wonderful message through the third most spoken language among all the Indian language. Yes, dance by our Telugu students. Now,
girls. That was a wonderful performance. If any one of you would like to contribute for OSA and support our school, can meet Mrs. Koel Radhi, our treasurer. As we have come to an end of this day, let's get refreshed by watching Nepali dance, because it acts as a good source of entertainment as well as an effective refresher. Time they try.
Thank you, girls, for the wonderful performance. The most awaited moment of the day has arrived. Any school song will rouse the spirits of children and uplift their souls. How much more will be our school song? Let's understand the meaning of a school song and sing along with our choir girls. Those of you who have not received the candles, please use your cell phone torches, please. Join. Thank you all.